என்றால்தான் நிம்மதி. ஓடுற மனசை அதன் போக்கில் ஓட விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனாலும் நிம்மதி. அதாவது அப்படின்னா என்னென்னா, எண்ணங்களை உருவாக்கக்கூடாது, எண்ணங்களுடன் தடுத்து நிறுத்தி சண்டை போடவும் கூடாது, எண்ணங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடிடவும் கூடாது. எப்படி பாருங்கள், சுற்றி இருக்கக்கூடிய தகவலை கேட்டு அப்படியே பேசுறீங்கன்னா நிறைய தவறான பிழைகள் வரும், நிறைய தவறான தகவல்கள் வரும், உங்கள் வாழ்க்கையும் நாசமாக போயிடும், நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி அவன் வாழ்க்கையும் நாசமாக போயிடும். ஏன் இதுக்கு தான் ஞானம் வேணுன்றது, ஒருத்தன் ஒரு தகவலை சொல்கிறான் இல்லை ஒரு தத்துவத்தை சொல்லி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தத்துவம் சரியா தவறா என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு சுய ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். அதுக்கு தான் ஞானம் அவசியம். நீ ஏன் சோத்துல விஷம் வச்சிங்கனாவே கண்டுபிடிச்சிருவோம், நான் பார்த்தா விஷம் கலந்துருக்குன்னு. போதி தர்மன் சோத்துல விஷம் வச்சா தெரியுமா தெரியாதா? ஏன் வச்சிட போறீங்க, குருஜிக்கு வச்சா கண்டுபிடிச்சிட போறாருன்னு ஒரு நாள் அவர் வாங்கும் போதே தெரியும் அதுல விஷம் இருக்குன்னு, இருந்தாலும் சாப்பிட்றாரு. ஏன் அப்படின்னா அவர் அன்னப்பறவை மாதிரி விஷம் தனியா ஆற்றல் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய அளவு பவர் பெற்றவர். நீங்கள் அடிப்படை அறிவில் இருக்கிறீர்கள், உண்மையை உணர்ந்தவன் பேரறிவில் இருக்கிறான். இந்த அறிவு லேர்ன் பண்ணா மட்டும்தான் வரும், அந்த அறிவு அன்லேர்ன் பண்ணினா மட்டும்தான் வரும். இப்ப இவ்வளவு நாள் எனக்கு விதிக்கப்பட்ட சட்டத்திட்டம் பொய், இப்ப இவ்வளவு நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கம் அறிவற்றது, அவசியமற்றது, தெளிவற்றது, எப்படிப்பா நம்புறது? இப்ப சந்தோஷமா இருக்கணுமே, நீங்க சந்தோஷமா வருகீங்க. துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்த இதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நான் வேற இறைவன் வேறன்னு நீ பார்க்கணும். நான் இறைவன் ஒண்ணுனா இப்ப திமுரு வந்துடும், அகங்காரம் வந்துடும், ஆணவம் வந்துடும், எவனையும் மதிக்க மாட்டான். அப்ப என்னன்னா நீ துவைதத்துல தொடங்கு, நான் வேற இறைவன் வேறன்னு பாரு. ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனே வந்து சொல்லுவாரா, நீ இதுக்கப்புறம் தனித்தனியா பார்க்காத ராஜா, நீயும் நானும் ஒன்றாகி விட்டோம் என்று இறைவனே வந்து சொல்லுவாரா. அது வரைக்கும் ரெண்டையும் வேற வேறையாதான் பார்க்கணும். குருவேஸ்வரனும் வணக்கம். நான் இப்போ வீடியோ பார்த்தேன், குருஜி அனுப்பிந்த அந்த டீச்சை பற்றி எல்லாத்தையும் சொன்னது நிஜமாகவே அது ரொம்ப நெகிழ வச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க, பெரம்பூரில் டீச் கிடைக்குமா, அங்கே அதை பற்றி தெரியுமா, பெரம்பூரில் யோகம் என்ன என்ன அப்படின்ட்டு. ஸோ அது சாதாரணமாக குருஜி வந்து சாதாரணமாக சொல்லியிருக்காருன்னா, ஆனால் அவர் உயிருடைய வேல்யூ அவர் நினைச்சிருக்காரு, எவ்வளோ பேருக்கு என்ன ஆக போகுதுன்ற குருஜிக்கு தெரிஞ்சிருக்கு. சில விஷயங்கள் தெரிஞ்சதால தான் அவர் இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்காரு. எங்களுக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறதுனே தெரியல, சந்தோஷத்தில் அழவுறது. ரொம்ப 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 எவ்வளோ பெரிய விஷயம் அவர் செஞ்சிருக்காரு. எவ்வளோ மக்கள் யார் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஒவ்வொன்றும் யோசிக்கும் போது, அவங்களும் நம்மளை மாதிரியால் தானே, நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது நிஜமாவே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா அதை மொத்தமா அந்த வழியை அவரு ஏத்திட்டு வேற வழியே கிடையாதுன்னு, மொத்தமா இவங்களை திருத்தத்துக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இதை சொன்ன அந்த விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயம். நிஜமாவே மகாவிஷ்ணு குருஜி கடவுள் தான், கடவுள் கடவுளா நடமாட கடவுள் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நிஜமாவே அவருக்கு மனித ரூபத்துல இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கடவுள் தான் அவரு. ஸோ அவரு காஞ்சி கிருஷ்ணா சாமியோட ஆசையோட இன்னும் நிறைய நாள் இருக்கணும். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு நம்ம ஆன்மீகத்தை கற்றுக்கணும், எதுக்கு இந்த மாதிரி சத்சங்கெல்லாம் வரணும், இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, இவ்வளோ பெரிய டவர் இருக்குது, அவ்வளோ பெரிய ட்வின் டவர் இருக்குது, பக்கத்துலேயே புக்கித் பிந்தாங்கில் அத்தனை கடைகள் இருக்குது, அத்தனை ஷாப்ஸ் இருக்குது, இந்த பக்கம் டிஎஸ்ஆர் எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா அந்த பக்கம் பூரா காஸ்ட்லி மாடல்ஸாக அடுக்கி வச்சுருக்கிறான், அந்த பக்கம் சிங்கப்பூர் போனீங்கன்னா இன்னும் காஸ்ட்லி, இத்தனை நாடு இருக்குது, இத்தனை லக்ஸரி லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒய் ஆர் யூ இன் த நீட் ஆஃப் ஆன்மீகம், ஒய் ஆர் யூ இன் த நீட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, Why do you need spirituality? வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழணுங்க அப்படின்னா செத்து போகணும்னு அர்த்தம். என்னங்க சீரியஸாக சொல்கிறீங்க, அம்மா சத்தியமாக செத்து போனால் மட்டும்தான் அமைதி கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மன அமைதி கேட்குறீங்க. மன அமைதினா என்ன அப்படின்னா மனம் ஓடக்கூடாதுன்னு அர்த்தம்.
மனம் எப்படிங்க ஓடா? இப்போ நீங்கள் சமாதி பயிற்சிலாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த சாதனை பண்ணி அந்த சாதனை பண்ணி எல்லாம் பண்ணாலும் மனம் நிற்கும், நிற்காமலாம் இருக்காது, நிற்கும். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு புது கமிட்மெண்ட் இருக்குது, புது ப்ரியாரிட்டி இருக்குது, புது ஆசை வருதுன்னா மறுபடியும் மனம் ஓட ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவீங்க? இப்போ இத்தனை வருஷம் என்ன உபதேசம் கேட்டீங்க நீங்கள்? மனதை நிறுத்து, மனதை அடக்கு, மனதை கட்டுப்படுத்து, மனதை அழித்து விடு, மனதை கொன்று விடு, எல்லாம் கரெக்டாக தான். எத்தனை பேர் அதை பண்ணானுங்க? இவ்வளோ தூரம் பேசுகிற என்னாலேயே முடிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ஓடுது, கொஞ்சம் விட்டா ஓடுது. டேய் என்னடா, கொஞ்சம் விட்டா இந்த பக்கம் ஓடுது, கொஞ்சம் அசந்தா போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வருது, எங்கெங்கயோ போய் மேய்ஞ்சிட்டு வருது, கொஞ்சம் அசந்தா. அதனால தான் இவனுக்கு பேர் மானம் கெட்டவன் வச்சுருக்கேன். இவனுக்கு பேர் என்னதுன்னு வச்சுருக்கேன், ஏன் மானம் கெட்டவன்னா, முதல்ல தோசை சூப்பராக இருக்கும்மா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தோசை போதும் வச்சிருன்றான். சரி, தோசையை வச்சுட்டா மறுபடியும் நல்லா இருக்கு சாப்பிடுங்கிறான். தோசையே வேணான்னு தூக்கி வீசிட்டா தோசையை வீசுறியே உனக்கு நியாயமா இருக்கான்னு திருப்பி என்னவே கேள்வி கேட்கறான். சரிடா, புது தோசையாவது போய் சுட்டு நீயே சாப்பிட்டுக்கடான். அப்படின்னா புது தோசையை சுடும் போது மாவு பத்தலைங்கிறான். இப்ப இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, இப்படிதான் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் பேசுனது ஏதாவது புரிஞ்சுதா? தோசை மேட்ரு உங்களுக்கு இப்படித்தான் குழப்புவாங்க. முதல்ல இருக்கும்மா, அப்புறம் இல்லம்மா, அப்புறம் அதுதான் இதும்மா, அப்புறம் இதுதான் அதுமா, அப்புறம் எதுவுமே இல்லம்மா, இல்ல 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 முதல் இருந்ததுல அதுதான் கரெக்டும்மா. இதுல நீங்க எதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க? என்னுடைய தப்பான வீடியோ வராத வரைக்கும் மகாவிஷ்ணு மகான். இப்போ நான் ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு, இப்போ சொல்லுங்க என்ன எப்படி பார்ப்பீங்க? வெளிப்படையாக பேசுகிறேன், இதில் என்ன மறைச்சி வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி பார்ப்பீங்க? நல்லா பார்ப்பீங்க. இதே மாதிரி வாய திறந்தா போய் தம்பி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வா. சாதாரண ஆளா தம்பி, என்ன பவரு, என்ன ஆட்டிடியூடு. நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சு, உங்க மனம் அவ்வளவுதான் வேலை பார்க்கும். ஒரு தப்பான ஒரு இமேஜை பார்த்துட்டா இப்ப அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிற தப்புன்றீங்களா நீங்க? ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி, ஐ எம் நாட் ஹைடிங் எனி திங். உனே நான் உன் கூட மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சா அந்த பொண்ணு கூட நான் க்ளோஸாக இருக்கும்போது வேற பொண்ணு கூட போனால் இது பாவம். நான் எப்படி வேணா இருப்பேன், எங்கே வேணா போவேன், நீ கவனமாக இருந்துக்க, பிடிக்கலன்னா போயிரு. ஓகேங்க, எல்லாமே ஓகே தான், கல்யாணம் பண்ணி இப்போ நான் வேற பொண்ணு கூட போனால் கர்மா இல்லைன்றேன். நீ என்ன சொல்கிறீங்க? இப்போ ஏன்டா இதே ஏன்டா இங்கே பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? வரேன் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே சண்டைக்கு போயிடக்கூடாது. இந்த மனம் சமுதாய சட்டத்திட்டங்களை வைத்து மட்டும் நல்லது கெட்டதுக்குள்ளே சிக்கிக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். ஞானத்தில் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே எதுவுமே தப்பு இல்லைன்னு. ஆனால் எல்லா தப்பும் பண்ணுறானுங்க, ஆனால் நேக்கா பண்ணுறானுங்க, தப்பிச்சிட்றானுங்க. ஏன்? கர்மா இல்லாமலும் பண்ணுறாங்க, அந்த பர்சனுக்கு பாதிப்பு இல்லாமலும் பண்ணுறாங்க. வாட் எவர் இட் மேபி, நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் த மணி, ஐ மீன் த ஃபேம், ஐ மீன் த ஃபுட், ஐ மீன் த கேர்ள்ஸ், ஐ மீன் த பாய்ஸ் அண்ட் எவ்ரி பிளடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் வேர்ல்ட். விச் மீன்ஸ் ஞானம் எதற்கும் கட்டுப்படாதது, ஞானம் ஆனால் எதுக்கும் கட்டுப்படாதுன்னு எவன் பேசுறதையும் நான் கேட்க மாட்டேன், சொல்றேன் கேட்க மாட்டேன், ஜெயிலுக்கு போயிருவீங்க. மனம் எதற்கும் கட்டுப்படாமல் இருக்க வேண்டும். உடல் எங்க இருக்கணும்? உடல் எங்க இருக்கணும்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரே காரணம் தான், மனிதனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் போறதுக்கு முதல் தடையாக இருப்பவள் பெண் மற்றும் ஆண். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். ஏன்? காமம் முன்னாடி நிற்கும் போது ஸ்பீடாக போக முடியாது உங்களால். தூக்கி வீசிட்டு இந்த செகண்ட் நான் தயார்னா போயிருவீங்க படாருன்னு. விடாது. ஏன் விடாது? அம்மா தடுத்து நிறுத்துவா, புள்ள தடுத்து நிறுத்துவான், கணவன் தடுத்து நிறுத்துவான், மனைவி தடுத்து நிறுத்துவா. ஞானத்துக்கு போறேன், வேகமா போறேன், இறைவான் போனாலும் முடியாது. அப்ப என்னன்னா, உங்கள் மனதை ஆள வேண்டும் என்று நினைத்தவர்கள் கட்டுப்பாடுகளை போட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களை லாக் பண்ணிட்டான். இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணிடலாமா? நான் சொல்கிறேன், ஜட்டி போட்டால் 12 வருஷத்தில் கண்டிப்பாக எய்ட்ஸ் வரும்ன்ற. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னடா ஜட்டி போட்டால் எப்படா எய்ட்ஸ் வரும்? ஜட்டி போடலைன்னா எய்ட்ஸ் வரும்னா ஒரு நியாய தர்மம் இருக்கு. ஜட்டி போட்டால் எப்படா நான் வரும்ன்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சத்தியம் பண்ணி சொல்கிறேன் வரும். இப்போ நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். இப்போ நாளை பின்ன ஜட்டியை பார்க்கும் போதெல்லாம் எய்ட்ஸ் ஞாபகம் வருமா வராதா உங்களுக்கு? ஏன் நான் போடுறேங்க ஜட்டி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப கீழ் லெவலில் இறங்கி ஞானத்தை எனக்கு இப்படியும் பேச தெரியும். ஆகாயம், பஞ்சபூதம், சித்தாகாசம், பராகாசம் இப்படிலாம் பேசாதான் புரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எதுவுமே உண்மையில்லை. இது புரியாது இப்போ உங்களுக்கு. ஏன் தங்கம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அது இருந்தால் தான் அடகு வைக்க முடியும், இல்லை விற்க முடியும். நம்மளை கெத்தா பார்க்குறானுங்க, மரியாதை கொடுக்குறாங்க, அதனால தானே தங்கத்துக்கு ஆசைப்படுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த அறிவு ஓகே, இதை தாண்டின்னு ஒரு அறிவு இருக்குது. அது என்ன அறிவுனா அதுதான் மெயினியான அறிவு. சிற்றறிவு என்ன சொல்லுது? தங்கம் வேணும், அதுதான் கெத்துன்னு சொல்லுது. பேரறிவு என்ன சொல்லுது? அங்கே தங்கமே இல்லை, லூசு பயலே நல்லா பாருன்னுது. என்னடா சொல்கிற, கண் எதிர்க்கு தெரியுது, தொட்டு பார்த்தா ஃபீலா, டே இல்லை அங்கே தங்கம் இல்லை, அது தங்கமும் இல்லை, அங்கே அப்படி ஒரு கலரும் இல்லை, உனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை, அங்கே நீயே இல்லைன்னு மெய்ஞானம். என்னடா குழப்புற, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெய்ஞானமே. நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த பொருள் விலங்கினம் உயிரினம், இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற பொருள் விலங்கினம் உயிரினம், அத்தனையும் மாயை, அத்தனையும் பொய், கிறுக்குத்தனமா லூசுத்தனமா அதை அடையிறதுக்காக உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மையை உணர்ந்தவன் அனைவருக்கும் தெரியும், யார் எப்படி வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு முழு சுதந்திரம் முழு உரிமை இந்த உலகத்தில் உண்டு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை எவனும் சொல்லித்தரல, அதனால பயமா இருக்கு அதுக்குள்ள போறதுக்கு. எல்லாத்தையும் மீன் பண்றேன், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் மீன் பண்றேன். ஏங்க, நான் பிறந்துட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், இறைவனும் நானும் ஒரு தனி கனெக்ஷன்ல இருக்கிறோம், என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு உரிமை உண்டா இல்லையா? Who are you to stop? இப்படி போகக்கூடாது, இப்படித்தான் போகணும்னு சரியான பதிலா இருந்தா பரவாயில்ல, தப்பு தப்பான பதில கேட்டு அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, இவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப வாழ போறீங்க? நைட்டு 9:30 நடந்து போய் பானிபூரி பானிபூரி கடையில் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மனசு கேட்குது. எத்தனை நாள் பானிபூரி போய் அப்படி சாப்பிட்டுட்டீங்க நீங்கள்? பானிபூரி சாப்பிட்றக்கே மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, கையில் காசு இருக்குது, பானிபூரி கடை இருக்குது, போகிறதுக்கு வெஹிக்கிள் இருக்குது, போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன் மனசு வர மாட்டேங்குது? மனசில் வேற ஏதோ ஓடிட்டுருக்கு. எங்கேருந்து உங்களுக்கு மன நிம்மதி வரும், எப்படி வரும்? ஓடும் மனம் நின்றால்தான் நிம்மதி. ஓடுற மனசை அதன் போக்கில் ஓட விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனால நிம்மதி. அதாவது அப்படின்னா என்னென்னா, எண்ணங்களை உருவாக்கக்கூடாது, எண்ணங்களுடன் தடுத்து நிறுத்தி சண்டை போடவும் கூடாது, எண்ணங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடிடவும் கூடாது. எப்படி பாருங்கள், எண்ணங்களை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது வரக்கூடிய எண்ணங்களை சண்டை போட்டு நிறுத்தக்கூடாது, மூன்றாவது எந்த ஒரு எண்ணத்தையும் ஃபாலோ பண்ண, அது ஒரு கதை சொல்லுச்சுன்னா அப்படியா அப்படின்ட்டு பின்னாடியே போயிடக்கூடாது, தான் ஃபாலோ பண்ணக்கூடாது. இது மூணும் பண்ணலன்னா மனம் என்னாகும்னா, ஒரு எண்ணம் உதயமாகும், அந்த எண்ணம் உதயமானோடனே அதை நீங்கள் கிரியேட் பண்ணல, அதாக தான் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி ஓட போகிறதில்லை, இப்போ அதை தடுத்து நிறுத்தவும் போகிறதில்லை. ஒரு எண்ணம் உதயமாகுது, உதயமாயிட்டு அதுவே கிராஸ் பண்ணி போயிடும், 2-3 செகண்டில் ஒன்றும் பண்ணலன்னா அதுவே போயிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா, உன் புருஷன் அன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமான்னு ஒரு தாட் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ போ அப்படியா இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம்ல, என் புருஷன் என்ன பண்ணிட்டான் அன்னைக்கு, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், அது அது கொஞ்சோண்டு நோண்டி விட்டுச்சு, பின்னாடி நீங்கள் எண்ணெயை ஊற்றுனீங்க, இப்போ கொழுந்து விட்டு எரியுது. புருஷன் பண்ணி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் 3 புள்ள பெற்றுட்டீங்க. எத்தனை புள்ள, எத்தனை புள்ள பெற்றுட்டீங்க? 3 புள்ள பெற்றுட்டீங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து 2 பேர் போய் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு என் புருஷன் அன்னைக்கு அப்படி பண்ணலாமான்னு உங்கள் மைண்டு ட்விஸ்ட் பண்ணி விடுது. இதை நீங்கள் யோசிச்சிங்களா? அதுவாக வந்ததா? இது பின்னாடி நீங்கள் ஏன் ஓடுறீங்க? ஓடுனீங்கன்னா இப்போ குடும்ப நிம்மதி போயிடும். இதுக்கு பேர் தாங்க மனதை கையாளுதல். இப்போ இந்த மனசுனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. மனம் என்றால் என்னவென்று தெரியாத காரணத்தினால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவுதான் மேட்ரு. இப்ப மனசு என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. ரொம்ப அப்ரண்டா, ரொம்ப பிராங்கா, ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கக்கூடிய யாராவது, என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருந்தேன், என் புருஷன் கூட மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருந்தேன், இது வரைக்கும் நீ யாரு கூடயுமே போகல, நான் யாரு கூடயுமே நான் இது எதுவுமே பண்ணதில்லைன்றீங்கன்னா பாராட்டுறேன், உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
உங்களோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான். அதுக்காக மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறவங்க கூட தவறுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. ஏன் பிரச்சனை வருதுன்னா அதை நீங்கள் தவறாக பார்க்குறீங்க, அதனால் புருஷ மேலே சந்தேக புத்தி வருது. சந்தேக புத்தி வரும்போது நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் செத்து போகிறீங்க, அவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. அவன் அவன் கர்மா அவன் அவன் அனுபவிச்சு தான் அவனை கடந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவனை. இத்தனை வருஷம் ட்ரை பண்ணீங்க, மாற்ற முடிஞ்சா அவங்களால? மாற்ற முடிஞ்சதா? இப்போ மட்டும் எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ மனம் கண்ட்ரோல் இல்லாததுன்னு அர்த்தம். மனம் என்பது கண்ட்ரோல் இல்லாதது. இப்போ பிரச்சனை என்னென்னா, சட்டத்திட்டங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டீங்க, ஞானத்துக்கு வரமாட்டீங்க. கலாச்சாரத்திலே இத்தனை வருஷம் வாழ்ந்ததுனால வெளிப்படையாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, இன்னொருத்தன் வாழ்கிற வாழ்க்கையை தவறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? என் புருஷன் கூட மட்டும்தான் இருந்தேன், என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொரு குண்டையும் பின்னாடியே தூக்கி போடுறேன், நீ அதையும் கடக்கணும். அப்படின்னா என்ன? உங்கள் மனைவியையும் தாயாக பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரணும். இன்னும் கட்டத்துக்கு மேலே உங்கள் கணவனையும் தகப்பனாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை அந்த மனைவிக்கும் வரணும். இது வருமா? இது வந்ததுன்னா தான் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் வாயே தொடரக்கூடாது. நான் பத்தினி, நான் யோகியன், நான் ரொம்ப நல்லவன், என்னை மாதிரி நல்லவனை உலகத்திலே பார்க்க. டோன்ட் எவர் யூஸ் தட் வேர்ட்ஸ். இந்த உலகத்தில் எத்தனை பேர் உங்கள் புருஷனை திட்டிருப்பீங்க, எத்தனை பேர் உங்கள் பொண்டாட்டியை திட்டிருப்பீங்க? நீ பண்ணுறது சரியா? நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் அப்படியே தான் உங்கள் பொண்டாட்டி உங்கள் புருஷனை திட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண இது வரைக்கும் முக்கியமான சில திருட்டுத்தனமான செய்யவே கூடாத அருவறுக்கத்தக்க விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு நான் ப்ளே பண்ண வைக்கிறேன், பார்க்க முடியுமா உங்களால்? பார்க்க முடியுமா? ஹவு டேர் யூ கண்ட்ரோல் யுவர் ஒய்ஃப்? ஹவு டேர் யூ கண்ட்ரோல் யுவர் ஹஸ்பண்ட்? ஹவு டேர் யூ கண்ட்ரோல் யுவர் கிட்ஸ்? என்னடா அப்போ என்ன எதுவுமே பேசக்கூடாதுன்றியா? அப்படி சொல்லலை, பேசுங்க, புரிய வைங்க. அதை தாண்டி கண்ட்ரோல் மீறி போதுனா வேற ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. எதை பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இது எப்படா நான் ஏற்றுக்கிறது? அப்படித்தானே வயநாட்டில் டிசாஸ்டர் வந்தது, என்ன போய் பண்ணீங்க நீங்க? என்னங்க பண்ணீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் டொனேஷன் பண்ணிருப்பீங்க, அவ்வளோதானே? வேற என்ன பண்ணி அந்த அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? இதை எதுக்கு சொல்ல வரணும்? உங்களை குற்ற உணர்ச்சியை கிளப்புறக்காக சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சில விஷயத்துக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஓவர் அறிவாளித்தனமா பேச வேண்டிய மனிதனால் முடியாத விஷயம் எதுவுமே, எல்லாம் கரெக்ட் தான். இன்னும் 100 ஜென்மம் எடுக்கணும் பரவாயில்லையா? அந்த ஒரு ஆசைக்கா நீ 100 ஜென்மம் எடுக்கணும் பரவாயில்லையா? இறைவன் வேற ஒரு இதுக்காகவும் உன்னை இந்த ஜென்மத்தில் படைச்சிருக்கிறாரு. நீ அதில் போனால் ஈஸியாக எக்ஸிட் ஆகி போயிடும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது ஆசையை கிரியேட் பண்ணி அந்த ஆசைக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து அதை அடையிறதுக்கு உன் திறமையும் வளர்த்துக்காம தகுதியும் வளர்த்துக்காம செத்து போய் கடைசியில் அடுத்த ஜென்மத்தில் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கடுத்த ஜென்மத்தில் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசையை அப்படி போய் அடையணுமா? ஏதாவது புரியுதா நான் பேசுறது? இல்லை புரிஞ்ச மாதிரியே பார்க்குறீங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்கிறத? Can you connect everything that I speak? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முக்காவாசி குடும்பத்தில் வர பிரச்சனை காரணம் சந்தேக புத்தி. சந்தேக புத்தியில் இல்லை, கரெக்டாக தான் சந்தேகப்படுவாங்க அவங்க. அதில் என்ன சந்தேகம் வேறு? அங்கே ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் சந்தேகம் வந்து தொலையுது. அதனால் போய் அது இப்போ நெருப்பு இல்லாமல் போகையாது, கரெக்டு தானே? நெருப்பு இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் தென் ஐ வில் டெஃபினெட்லி சஸ்பெக்ட். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? அது இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் நமக்கு தப்பாக புரியுது. இப்போ நம்ம என்ன, நம்ம இப்போ மாஸ்டர் ஆயிடணும். மறுபடியும் பழைய கேமே ஆடிட்டுருக்கூடாது, குழந்தைங்க கேமே விளையாடிட்டுருக்கூடாது. என் புருஷ இப்படி பண்ணிட்டான், என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் பேசக்கூடாது. இனிமேல்லாம் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாஸ்டருக்கு வந்துடணும். மாஸ்டர் எப்படி விளையாடுவான் அந்த விளையாட்டு அப்படின்னா, நீயே செருப்படி பட்டு மிதி பட்டு திருந்தி வருவேன், இறைவன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, நல்லபடியாக போயிட்டு வா, ஹாப்பியாக போயிட்டு வா. அடி விட்டு பொழந்து கட்டும் போது தெரியும் நீதாமா கதின்னு வருவனி, அது வரைக்கும் வெயிட் பண்றவா, இதுதான் மெச்சூரிட்டி. இல்லை சார் எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லை சார், இப்படி கோவம் வருதுங்க எனக்கு, அப்படி வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். லாக்கே அங்கே தானே, நீ அதுலயே நிக்கிறியா அதை கடந்து யோசிக்கிறியான்றதான் ஞானத்துக்கு உண்டான கேம். ஒவ்வொரு தப்புலையும் இருக்கிறத நல்லதை பாருன்னு இறைவன் சொல்றாரு. அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்க? ஒவ்வொரு தப்புலையும் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய அறிவாளியா? அப்படிலாம் பார்த்துட்டீங்கன்னா சான்ஸே இல்லை.
எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம். பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் முகத்தில் பொங்கு வரும் அந்த சிரிப்பு கேக்குறாரு. துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? இடுக்கன் வருங்கால் நகுகிறார். யார் சொல்றாரு? பரவாயில்ல, புடிச்சிட்டாப்புல ஒருத்தர், திருவள்ளுவர் படித்தவர் ஒருத்தராக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு. பொய்யின்றுவாங்க ப்ரோ, இல்லாட்டி நான் இவன் எங்கெங்கயோ படித்ததெல்லாம் சொல்கிறான்னு. இடுக்கன் வருங்கால் அப்படின்னா என்ன? கஷ்டம் வரும்போது நான் நடந்து வரும்போது ஏன் சிரிக்கல நீங்கள்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை உங்கள் கண்ணு முன்னாடி வருது. பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் முகத்தில் பொங்கி வரும் அந்த சிரிப்புன்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என் குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பாம்பு வந்து கடிக்க வருது. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? துன்பம் வரும் வேலையிலே இப்போ பாம்பு வரும்போது அது வேற ஏதாவது வேலைக்கு வந்திருந்தா கூட இப்போ நீ சிரிக்கிறத பார்த்தா பாம்பு காண்டாகுமா ஆகாதா? ஏண்டா எவ்வளோ பெரிய மேட்ரு, என்ன மாதிரி சமாச்சாரம்? நான் என்னை பார்த்தா படையே நடுங்கும். நான் உன் குழந்தைய போட வந்திருக்கேன், நீ என்னடானா என்னை பார்த்து சிரிக்கிறியா? கோவம் வருமா வராது அந்த பாம்புக்கு? இப்போ திருவள்ளுவர் தோற்று போயிட்டாரா இல்லையா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் திருவள்ளுவருக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு. துன்பம் அதாவது பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கலை யார் விகத்தில் பொங்கி வரும் இன்பச் சிரிப்பு சுகீசுவன் கேட்குறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக தான் கேட்குறாரு அவர். துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணுறதா வேணாமா? இதுதான் கேள்வி. ஒரே ஒரு தப்பான புரிதல் இப்போ உங்களுக்குள்ள ஏறிடுச்சு. இப்போ நான் அந்த ஜட்டி மேட்ரு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஜட்டி போட்டிங்கன்னா எய்ட்ஸ் வரும் அப்படின்னா தப்பான ஒரு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் தான் அது. இவரே சொல்லிட்டாரு அப்போ உண்மையாக தான் இருக்குன்னு உங்களுக்கு அடிக்கடி அந்த நினப்பு வரும். வரும்போது அடுத்து ஜட்டி போடுறத குறைப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் விளையா பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். இஃப் யூ டூ ஆர் நாட், வில் யூ டூ ஆர் நாட், சே அ சிங்கிள் வேர்ட் ஆன்சர், எஸ் ஆர் நோ. ஓகே, அக்செப்டட். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். ஒரே ஒரு தப்பான பதிலை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை ஜட்டி போடக்கூடாத அளவுக்கு நான் சாதிச்சிட்டேன், எஸ் ஆர் நோ? இப்படி எத்தனையை சாதிச்சிருப்பானுங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் உங்ககிட்ட? எல்லாம் மாறிப்போச்சு. அவன் உன்னை சொன்னான் ஆரம்பி எழுதும் போது ஒன்று எழுதுனா இங்கே வந்து ரீச் ஆகும் என்னமோ வருது. கருப்பு கலர்னா சம்மந்தமே இல்லாத கலர் வருது. இது கருப்பா வெள்ளையா சிவப்பா என்னன்னே தெரில. புக்கை படித்து தொலையாதீங்கன்றது சொல்கிற காரணமே அதுதான். அடிப்படைக்கு புத்தகம் போதும், அடிப்படையை கடந்து விட்டால் மத்தகம் வேலை செய்ய வேண்டும். எது வேலை செய்யணும்? மத்தகம்னா என்ன? மண்டைன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறீங்களே மண்டை, அந்த மண்டை இல்லை, தலைன்னு அர்த்தம். பெரிய மண்டைங்க அவரு, அந்த மண்டல்ல மண்டை. படிச்சது போதும், இங்க படிங்கன்றேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இன்னொருத்தன் பேசுனதை கேட்டு அப்படியே பேசுறீங்க, படிச்சதை கேட்டு அப்படியே பேசுறீங்க, சுத்தி இருக்கக்கூடிய தகவலை கேட்டு அப்படியே பேசுறீங்கன்னா நிறைய தவறான பிழைகள் வரும், நிறைய தவறான தகவல்கள் வரும். உங்க வாழ்க்கையும் நாசமா போயிடும், நீங்க இன்னொருத்தன் சொல்லி அவன் வாழ்க்கையும் நாசமா போயிடும். ஏன்? நீங்க தான் பெரிய அறிவாளியாச்சு. இன்னொருத்தன் சொல்றதை கேட்டு ஆஹா ஓஹோன்னு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க, ஃபாலோ பண்ணா வாழ்க்கை நாசமா போயிடும். இதுக்குதான் ஞானம் வேணும்ன்றது. ஒருத்தன் ஒரு தகவலை சொல்றான், இல்ல ஒரு தத்துவத்தை சொல்லி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தத்துவம் சரியா தவறா என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு சுய ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். அதுக்குதான் ஞானம் அவசியம். இல்லாட்டினா சொல்றதான் உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருவீங்க, உண்மையும் பார்க்க முடியாது, ஞானத்துக்கும் போக முடியாது, சீக்கிரம் செத்தும் போயிருவீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல. Don't blindly follow anyone or anything until you have the trust on some person or a being, whoever it may be. முழு நம்பிக்கை ஒருத்தர் மேலே நீங்கள் வைக்கலன்னா அவனை முழுசாக நம்பக்கூடாது. எழுதி வச்சுக்கு. என்னை கேட்டால் எவனையும் நீங்கள் நம்பாதீங்க, நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் என்னவே நம்பாதீங்க. மூடு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பேன், நாளைக்கு கிறுக்கன் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி, அப்போ இந்த டேட்டு வரைக்கும் நடந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கேன், அது வரைக்கும் எடுத்துக்கணும், மீதியெல்லாம் எரேஸ் பண்ணிடணும்னு எரேஸ் பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும் நீங்கள். அப்படிலாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னால் நன்றி உணர்வாலாம் இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் நன்றி உணர்வாக இருக்குது? நான் பிறவில்லா பெருவாளுக்கு போகணுமா போகக்கூடாதா? போகணுமா போகக்கூடாதாங்க. அப்போ எனக்கு வேலை இருக்கா இல்லையா? நாளைக்கு போவா? ஒரு வாரம் கழிச்சு பாருங்க அண்ணா. இப்போ டெல்லி கணேஷ் மாதிரி ஒரு ராகவேந்தர் சமாதி போகும்போது டெல்லி கணேஷ் இப்படியே பார்த்துட்டு இருப்பாரான். ஏன் தெரியுமா? போனாருன்னா போய் அவருக்கு அந்த டெக்னிக் தெரியும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்குது, சமாதிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டை தட்டி ஓப்பன் பண்ணோம்னா தான் சமாதியிலேருந்து மீள்வாங்க. அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், கேட்காதீங்க.
அந்த மாதிரி அவரு. அப்படின்னா என்னன்னா, இவர் மேலாம் ரொம்ப கவனமா இருக்கணும், மிகுந்த அன்போட இருக்கிறவர். நம்ம மேல எந்த அன்புல இருக்கிறவர், அவர் உண்மையாவே நல்லவர் தாங்க, கெட்டவர்லாம் சொல்லுங்க, ஆனா அவர் தான் பெரிய டேஞ்சர் நமக்கு. இவருடைய மிகுந்த அன்பிற்காக, இவருடைய மிகுந்த பாசத்திற்காக இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இத்தனை பேர் இந்த உயிரை விரும்புறானுங்களே, சரி இன்னொரு 10 வருஷம் சேர்த்து ஆயில கொடுப்போம், கொடுத்துருவானுங்க டேய். அதனால உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தா நான் பயந்து ஓடிடுறது, ஏன்னா பிடிச்சி வச்சிருவீங்க இழுத்து. அந்த போதி தர்மனை பாதி தர்மன் ஆக்குனீங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி ஆக்குனீங்க போதி தர்மனை பாதி தர்மன் எப்படி ஆக்குனீங்க சொல்லுங்க, எப்படிங்க ஆக்குனீங்க? சோத்துல விஷம் கொடுத்து கொண்டுட்டீங்க நீங்க. எஸ்ஆர்னோ செத்து போனாரா இல்லையா? என்னங்க எதை கேட்டாலும் தலையாட்டுறீங்க, போதி தர்மன் எப்படி செத்து போவாரு? நீ ஏன் சோத்துல விஷம் வச்சிங்கனாக கண்டுபிடிச்சிருவோம், நான் பார்த்தா விஷம் கலந்துருக்குன்னு. போதி தர்மன் சோத்துல விஷம் வச்சா தெரியுமா தெரியாதா? ஏன் வச்சிட போறீங்க, குருஜிக்கு வச்சா கண்டுபிடிச்சிட போறாருன்னு. ஒரு நாள் அவர் வாங்கும் போதே தெரியும் அதுல விஷம் இருக்குன்னு, இருந்தாலும் சாப்பிட்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் அன்ன பறவை மாதிரி விஷம் தனியா ஆற்றல் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய அளவு பவர் பெற்றவர். அவங்க கண்ணு முன்னாடி அவங்க திருப்திக்காக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு புதைக்கிற அளவுக்கு சும்மா இருந்தாரு. அவ்வளவுதானே உங்களுக்கு கதை தெரியும், அதுக்கப்புறம் நடந்த கதை தெரியாதுல்ல. அப்புறம் ஒரு குரூப் கிளம்பி போயிருக்கானுங்க இந்தியாவிலேருந்து, ஏன்டா எங்கே போய் தர்மனை வாடா கொன்னிங்க நீங்கள் இருங்கடான்னு போய் நோண்டி பார்த்துருக்கானுங்க. உள்ளுக்குள்ள அந்த உடல் இல்லை, அவர் பயன்படுத்தின ஏதோ ஒரு செருப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் 8 இடத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான அட்டமாசத்து பெற்றவர், உங்களை ஏமாத்துறக்கா இந்த ரூபத்தில் வேற ரூபத்தில் வெளியே போயிட்டார் அவர். நம்மளால முடியுமா சித்தர்கள்லாம் கணிக்கிற அளவுக்கு? அவன் ஏன் கெப்பாசிட்டியே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் கொங்கண சித்தர், அகத்தியர், போகர், வார்த்தை ஏதோ சின்னதாக இருக்குன்றக்கா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போச்சு. போகர், புளிப்பாணி, சட்டை முனிநாதர், காலங்கிநாதர்னு உங்களால் நான் என்ன பண்ண முடியுனே கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும், தெரியுமா? தெரியுமா? Don't ever underestimate the spiritual people and don't ever mess with the spiritual people, because once you mistakenly touch a spiritual person, you are not really aware of the spiritual forces behind them. எவன் கீழே இறங்குவானே தெரியாது. எவனாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏதாவது வம்பு பண்ணிட்டீங்கன்னா, நீ உண்மையாகவே நல்ல பர்சனாக இருந்துட்டா மன்னிச்சு விட்டுருவாங்க. இவன் சும்மா இருப்பான், ஏன்னா இவன் யோகி, இவன் ஞானி, இவன் சாது. என் பிள்ளைய தொட்டுட்டீங்கிறான் கொத்து கொத்தா கீழே இறங்கி வந்து உங்களை சம்பவம் பண்ணுவானுங்க. டோன்ட் எவர் மிஸ் வித் ஸ்பிரிச்சுவல். நான் என்ன மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் தான் சொல்றேன், எல்லாரையும். இப்ப நாளைக்கு நீங்களே பயிற்சி பண்ணீங்கன்னா உங்ககிட்டயே ஒருத்தன் மெஸ் அப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் முறத்து முறைச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த மொத்த ஆன்மீகமும் இந்த மொத்த சத்சங்கமும் உங்களுக்கு எடுப்பதற்கு உண்டான நோக்கம் ஒன்றுக்கு தாங்க. இப்போ நான் என்ன பேசினேன், எனக்கு பாட்டு மந்திரம்லாம் தெரியும், சொன்னால் ஏதாவது புரியுமா உங்களுக்கு? ஏதாவது புரியுமா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரகுகள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அறையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? சிற்றில் நற்றும் பற்றி இன்மகன் ஆண்டுள்ள நினைவின உதயின் மகன் ஆண்டுள்ள நாயினு மறிய புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு போ தோன்றும் மாத போர்க்களத்தான். என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட்ட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்தபின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். என்ன புரிஞ்சுது? தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எரியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை இருந்தபின் தன்னை அரிசிக்கத்தான் இருந்தான். என்ன புரிஞ்சுது? இப்படி எத்தனை பேர் வேணாலும் எத்தனை பாட்டு வேணாலும் மனப்பாடம் பண்ணலாம், மனப்பாடம் செய்வது ஞானம் அல்ல. இறையை நினைத்தவுடன் மனப்பாடம் செய்யாமலே பாடல் எழுதக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் வரணும், அதுக்கு பேர் தான் ஞானம். நீங்கள் அடிப்படை அறிவில் இருக்கிறீர்கள், உண்மையை உணர்ந்தவன் பேரறிவில் இருக்கிறான். இந்த அறிவு லேர்ன் பண்ணா மட்டும்தான் வரும், அந்த அறிவு அன்லேர்ன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வரும். புதுசை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உள்ள வச்சு விடுறேன், முதல் நீ பழசெல்லாம் காலி பண்ணுங்கிறார். என்ன சொல்றாரு? நீ கேட்கிற எல்லா புதுசையும் கொடுக்குற, நீ பழசெல்லாம் காலி பண்ணு. ஆமா, நீங்க எல்லாருமே தப்புங்கிறார். இவ்வளவு நாள் எனக்கு போதிக்கப்பட்ட கலாச்சாரம் பொய், இப்ப இவ்வளவு நாள் எனக்கு விதிக்கப்பட்ட சட்டத்திட்டம் பொய், இப்ப இவ்வளவு நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கம் அறிவற்றது, அவசியமற்றது, தெளிவற்றது. எப்படிப்பா நம்புறது? இப்ப சந்தோஷமா இருக்கணுமே, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கீங்களா? 20% சந்தோஷத்துக்காக 80% துக்கத்தை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எஸ்ஆர்னோ
then what is the lesson, what is the education that you have learned in your past? For what reason you are studying? Just for getting the marks? Just for getting the rank? To be placed in a university or to be placed in a good company? You are going and working as a slave there. The biggest scam in this world, do you know what is that? The biggest scam in this world, which is called your marriage first, the second thing is your job. If I am saying that you should leave your job, will you leave your job? Definitely you won't, because many people are afraid about so many things in this life. Ipa unukku onnilada poyirlanda onnilada poyirlanda onnilada po ipdi tatti kudukkuradha aal venum idhu ella avanukulliye irukku konjam tatti kuduthu konjam dhairiyam kuduttamna jeichiruvan vaalkil ellame adanjiruvan inga prachana enna na adippadai kalviye thavaru appadina enna mark system rank system மார்க் சிஸ்டம் ரேங்க் சிஸ்டம் இருக்கும்போது ரைவல்ரி வருமா, போட்டி வருமா, பொறாம வருமா, இல்ல அன்பு வருமாங்க? என்ன வரும்? நான் தப்பாதும் கேக்குறேன்னா, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க பாக்கலாம். தப்பான வார்த்தை, ரொம்ப ரொம்ப தப்பான. அது என்ன, யார் ஃபர்ஸ்டிங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுங்க பிரம்மனின் படைப்புல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகா இருக்கு, ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீ எதை நீ குறை சொல்ல முடியும்? இல்லை இது தப்பு அப்படின்னு நீ சொல்றனா இறைவனுடைய படைப்பை தப்பு சொல்றேன்னு அர்த்தம். நீ அவ்வளோ திரும்புறா? உனக்கு படைக்கப்பட்டது உன் விதிகளை பொறுத்து இறைவன் உனக்கு படைத்திருக்கிறார். அவளுக்கோ அல்லது அவனுக்கோ படைக்கப்பட்டது அவனுடைய கர்ம வினைகளுக்கு உட்பட்டு படைச்சிட்டு இருக்க. இறைவன் அவனுக்கும் சோறு கொடுக்குறாரு, அவனுக்கும் தண்ணி கொடுக்குறாரு, அவனுக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாரு, அவனுக்கும் பார்ட்னர் கொடுக்குறாரு, அவனுக்கும் அனுபவங்களை கொடுக்கிறார், அவனுக்கும் இன்ப துன்பங்களை இரண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஆர் நோ? How dare you say that someone is wrong? உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகல, அவ்வளவுதான் சொல்லணும். நீங்க அவன் தப்பானாலும் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. Who gave that rights to you? Analyzing everything without judgment is called highest form of intelligence. அப்படின்னா என்னங்க? அனலைஸோ அப்சர்வோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்சர்விங் எவ்ரி திங் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னு என்ன? இந்த ஒரே ஒரு கோட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பட்டயத்தில் எழுதி தரேன், உங்களோட குடும்ப வாழ்க்கை 200% ஆனந்தமாக இருக்கும். அத்தனை மேட்ரு இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி குப்பையில் போடுங்க, நான் தான் வேலைக்கே ஆகாதுன்ட்டுல தப்பு தப்பான ஃபார்முலாவில் விளையாடிட்டு அப்புறம் சோகம் கிடைக்கல, சோகம் கிடைக்கலன்னா எங்கேருந்து கிடைக்கும்? நான் சொல்கிற ஃபார்முலாக்கு வாங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கு. என்னடா கொஞ்சம் கூட மான மரியாதைலாம் போகுது? யாருக்கு மானம், யாருக்கு மரியாதை? ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மானம் மரியாதை என்றால்? ஐ டோன்ட் ஹேவ் விஎம்எஸ்எஸ். டூ யூ நோ வாட் இஸ் கால் தட்? வெக்கம் மானம் சூடு சொரணை விஎம். தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு லாஸ் தயர் விஎம்எஸ்எஸ் தே வில் இமீடியட்லி காட் என்லைட்டன். ஏன் வலிக்குது? எங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து, எப்படிப்பட்ட ஃபேமிலிடா, என்னடா என்னடா சாதிச்சிட்டேன் இந்த வயதுல போற வந்துதான் பிறக்குன்னு ஏதாவது மேலே எதுவும் சீல் குத்திட்டு வந்தியா நீ? இல்லை வேற மேலே உட்காந்து அரட்டை இறங்கம் எதுவும் பேசினியா? இல்லை நீயா நானா பேசினியா? டைமுக்கு இந்த வீட்டில் நீ பிறக்கணும், அந்த வீட்டில் பிறக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், விதிக்கப்பட்டது. அப்படி பிறந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்க, இருந்தால் வாழ்ந்துட்டு போ, இருக்கிறதுனா இரு, சாவுறதுனா சாவு. உட்காந்து எதுக்கு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன மீன் பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வாழ்றதே தவறான வாழ்க்கை முறை. இதில் இன்னொருத்த வாழ்க்கையை வேற திருத்திருக்கு போறீங்க. என் கொடுமையை பாரு, மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சான், முருக மரத்தில் ஏறிச்சான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு மொட்டை பசங்க, மொட்டை அடித்த பசங்க, நீங்கள் நினைக்கிற மொட்டை பசங்கள, மொட்டை அடித்த பசங்க மரத்தில் ஏறுறாங்க. முருகன் மரத்தில் ஏறினா என்னாகும் நீங்கள் சொல்லுங்கள்? பிஞ்சு முருகன் மரத்தில் ஏறினா என்னாகும்? அது ரெண்டு பேர் ஏறினா என்னாகும்? உடஞ்சி என்ன ஆகும்? மொட்டைக்கு வாங்க, அங்கே தானே மெயின் பாயிண்ட் இருக்குது. குப்புற விழுவான் மேலேருந்து, விழுவானா மாட்டானா? இப்போ மண்டை கீழே தேயுமா தேயாதா, ரத்தம் வருமா வராதா? இப்போ முடியோட வேல்யூ தெரியுதா தெரியலையா? ஞானத்தை எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறீங்க. மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான். அப்படின்னா என்னன்னா, அறிவே இல்லாத நீங்களும் அறிவே இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அட்வைஸும், இதுதான் ரெண்டு மொட்டை, இது ரெண்டு சேர்ந்து முருங்கை மரம் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கீழே விழுந்துருவீங்கன்றேன். எப்படி தாண்டா இப்போ மரம் ஏற சொல்கிறேன், ஏறுறது ஏறுற புளிய மரம் ஆயிருங்கன்றேன்.
இல்லை ஏதாவது நல்ல தென்னை மரமாக பார்த்து ஏறுங்கன்றேன், இல்லை ஏதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸாக பார்த்து வச்சுட்டுங்கன்னு ஏறு. அது என்னப்பா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. இங்கே ஒரு டூர் வந்திருக்கோம். இனிமேல் உங்கள் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் த ஹியூமன் ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த டிவைன் எக்ஸ்பீரியன்சஸ். யூ ஆர் அ டிவைன் ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ். என்ன புரியுது? நீங்கள் மனுஷன் இல்லை இறை அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு. நீங்கள் இறைவன் இப்போ மனிதன்னா எப்படி இருக்குன்ற மனித அனுபவத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க. புரியுதா புரியலையா? இதுக்கு மேலே என்னத்தை தான் சொல்கிறது உங்களுக்கு நான்? யூ ஆர் நாட் அ ஹியூமன், யூ ஆர் நாட் அ பிளடி ஹியூமன். நீங்கள் மனிதனே இல்லை. மனுஷனாக பிறந்தா எப்படி இருக்குன்னு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் மனுஷனாக மட்டும் இல்லை, முதலில் புல்லாக இருந்தீர்கள், அப்புறம் பூண்டாக மாறினீங்க, அப்புறம் தலைப்பிரட்டையாக மாறினீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல்வேறு உயிரினங்களாக வாழ்ந்து இன்னைக்கு இந்த உடம்புக்கு மாறியிருக்கீங்க. ஹியூமன் பர்த் தான் உங்களோட நேச்சர் என்பது பொய். யூ ஆர் நாட் அ ஹியூமன், யூ ஆர் அ டிவைன். நீங்கள் யார்? உங்கள்கிட்ட பொய் சொல்லி 10 பைசா பிரயோஜனம் கூட எனக்கு கிடையாது. 1 ரூபா கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறது. நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் மனிதன் இல்லை இறைவன் தான். ஆனால் நீங்கள் இறைவன் நீங்கள் சொல்லக்கூடாது. என்னடா குழப்பிற, இப்படிங்கிற அப்படிங்கிற அப்புறம் அப்படி சுத்துற அப்புறம் இப்படி சுத்துற. உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் இறைவன் யார் சொல்லணும்? நீங்கள் செட் பண்ணி சம்பளம் கொடுக்குற 10 ஆள் சொல்லணும். சொல்ல வச்சிடலாமா? செட் பண்ணிட போகிறீங்க அப்படி எங்கேயாவது. நீங்கள் இறைவன் யார் சொல்லணும்னா, உங்களது செயல்பாடுகளை பார்த்து, உங்கள் ஆக்டிவிட்டீஸை பார்த்து, உங்களோட மனநிலையை பார்த்து, வேற ஏதோ ஒன்றுடா அப்படின்னு யார் சொல்லணும்? உங்களை சார்ந்து இருப்பவர்கள் தான் உங்களை இறைவன் சொல்லணும். நீங்கள் உங்களை இறைவன் சொல்லக்கூடாது. எவன்லாம் தன்னை இறைவன் சொல்கிறானோ அவன் இறைவன் இல்லை. எழுதி வச்சுக்க. இறைவன் ஒருபோதும் தன்னை இறைவன் என்று சொல்லிக்கொள்ளவே மாட்டான். ஏன் தெரியுமா? இறைவன் என்பது சப்ஜெக்ட் இல்லை, இறைவன் என்பது தன்மைன்றது இறைவனுக்கு நல்லா தெரியும். அப்ப இறைவன்னா என்னன்னா, அது அங்கீகாரம் கேட்காது, அது அங்கீகாரத்தை வைத்து கொண்டாடாது, அது ஈகோயிஸ்டிக் பார்க்காது, அது சாப்பாடு கேட்காது, நான் பண்ணிட்டு எனக்கு என்ன திருப்பி பண்றேன்லாம் கேட்காது. அது என்ன பண்ணலாம், அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, நீ அவனுக்கு வெடிகுண்டு வைக்க வந்தாலும் சாப்பிட்டு வந்தியாப்பான்னு கேட்கும். சாப்பிட்டங்க, சரி வச்சுட்டு போப்பா அப்படி ஓரமா. இல்லை சார், 2 நிமிஷத்தில் செத்துருவீங்க, 1 நிமிஷத்துலேயே சாகிற அளவுக்கு செட் பண்ணுங்கள். நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க. அந்தளவுக்கு போயிடும் உங்களோட ஞானம். ஏண்டா வெடிகுண்டு வைக்க வந்தா எப்படா சொல்லிடலாமா? ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட், இதுவரையும் எங்கேயும் சொல்லாத ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். பயந்தீங்கன்னா வெடிகுண்டு வெடிக்கும். 100% சரண்டரில் இறைவனை பார்க்க போகிறேன்னா, இறைவா எப்போ வெடிக்க போதுனா, அது வெடிக்கிறது வெடிச்சு தொலையாது. மனதை நிறுத்தி ஒரு வினாடியில் காற்றுல, மனசை மட்டும் கரைக்கணும், உடலை கரைக்க முடியாது, அது லேட்ரு. மனசை மட்டும் 1 செகண்டில் காற்றுல கரைக்க தெரிஞ்சிருச்சுன்னா, எதிரே வரும் மிருகங்கள், எதிரே வரும் விலங்குகள், எதிரே வரும் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் இறை அருளினால் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதனுடைய சாதக பாதக விளைவுகள் எல்லாத்தையும் இறைவன் எடுத்துட்டு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் மனசை கரைக்க தெரியணும். எப்படி பயிற்சி பண்ணா தான் கரைக்க முடியும், எப்படி எப்படின்னா பண்ணா தான் கரைக்க முடியும். என்னெல்லாம் ரிசல்ட்ன்றதெல்லாம் சொல்லிட்டேன். இனி நீங்க என்ன பண்ணணும்ன்றதை இனிமேல் தான் சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மனம் பூதாகரமாக மாறிவிட்டான். இவன் இப்போ அவ்வளோ சீக்கிரம்லாம் அடக்க முடியாது. நீங்க விளையாட்டு காரியம்லாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் இப்போ நீங்க பண்ண போற ஜாப் என்ன? டஃபஸ்ட், மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இன் திஸ் யூனிவர்ஸ். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் மது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அகத்தியர் சொல்றார் அப்படின்னா என்ன, மனசை ஒருத்த நிறுத்திட்டானா வந்த வேலை முடிஞ்சுன்றார். அது எப்படி நிறுத்த முடியும் அவ்வளோ சீக்கிரம்? நிறுத்த முடியுமா என்ன? அவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்த முடியுமா? எப்படிங்க மனசு நிக்கிறது? ஊர்பட்ட பாவம் பண்ணிட்டு இருக்கோம். கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை
கங்காணி கண்டார் களை ஒழிந்தாரு அப்படின்னா என்னங்க, சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு அப்பவே எழுதிட்டார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர். இந்த சிசிடிவி கேமரா இல்ல, இறைவன் ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு எழுதுறாரு. எப்ப தப்பிச்சு வருது இதுல எல்லாம் இருந்தேன்னு விளையாட்டா. இஸ்லாம் மார்க்கமும் கிறிஸ்துவ வெளிப்படையா பேசுற மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இஸ்லாம் மார்க்கமும் கிறிஸ்துவ மார்க்கமும் ஒற்றுமை ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் மாஷா அல்லா இன்ஷா அல்லா ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றோம். உங்க வாயிலிருந்து என்ன வருது? ஆமாங்க கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தாங்க பண்ணுது. ஆமாங்க என் உழைப்புல தாங்க வந்தது இது. ஆமாங்க அவன் என் பையன் தாங்க. இஸ்லாத்துல இருக்கிற யாரையாவது போய் கேளுங்க, இறைவன் செயலுங்க, இறைவன் அருளுங்க. எங்க நமக்கு அந்த புத்தி வந்தது? ஒரு சில நான் பேர் சொல்ல விரும்புறேன். ஒரு சில இந்து மதத்தில் இருந்த தவறான மதவாதிகளின் காரணமாக அவர்கள் அதிக அகங்காரத்திற்கு உட்பட்டார்கள். அவர்களை கொத்து கொத்தா ஃபாலோ பண்ண இந்தியாவில் இருந்த எல்லா மனிதர்களும் அகங்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்தியாவில் மட்டும்தான் மனுஷனை தெய்வமாக கும்பிடுவாங்க, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அது நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்கன்னா சிலை வழிபாடெல்லாம் கம்மி. குரு தான் இறைவனே, குரு தான் இறைவன். குரு காலிலே விழுந்து கிடப்பான், குரு பேச்ச மாத்தி பேச மாட்டான். ஊரெல்லாம் திருடிட்டு வருவான், ரேப் பண்ணிட்டு வருவான், கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான். பஞ்சாப் சைடு குருவை பார்த்தானா காலில் விழுந்துருவான். குருவே உண்மையான பக்தி, நீங்க நினைக்கிற மாதிரி பக்தி எல்லாம் இல்லை. நீ பஞ்சாப் சைட்லாம் போய் பாருங்க, கொடூரமான பக்தி. இன்னும் நீங்கள் அந்த பக்தி சைடெல்லாம் நீங்கள் போகலை. இப்போ நான் அவ்வளோ தூரம்லாம் உங்களுக்கு போக இருக்கணும், உங்களுக்கு இன்னும் அடிப்படையே புரியல. இன்னும் நீ கொடூரமான ஆன்மீகெல்லாம் எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்தித்தாள், நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், அலைபேசி, தொலைபேசி, தொல்லைபேசி, எல்லா பேசியும், அப்புறம் தொலைக்காட்சி, தொல்லைக்காட்சி மொத்தமும் சேர்ந்து உங்களை என்ன பண்ணியிருக்குன்னா, பணம் தான் முக்கியம் நம்ப வச்சிருச்சு. பணம் இருந்தா தான் உன்னால வாழ முடியும், இல்லைன்னா செத்து போயிருவன் சொல்லிருச்சு. அதுக்கு ஈக்குவலா நீங்க சில எக்ஸ்பீரியன்ஸஸ் பாத்துட்டீங்க. இப்போ இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வர்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? கேஎல்ல இருந்து வர்றதுக்கு ரோட் ரூட் மட்டும் சொல்லுங்க. என் கேமரூன் ஐலாண்ட் சொல்லியா மலை ஏறி வந்தா வர முடியாதா? வர முடியுமா? முடியாதா? ஏறணும், அதுக்கு திறமை இருக்கணும், அவ்வளவுதான். வழி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுபோலதான் இந்த இறைவனை அடைவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிச்சு, இந்து மதம் மாட்டிக்கிச்சு. ஏன் மாட்டிக்கிச்சு? எல்லாரும் தன்னை முன்னிறுத்தினார்கள், இறைவனை முன்னிறுத்த தவறிவிட்டார்கள். திருவள்ளுவரை தாண்டி வள்ளலார் துப்புறாரு மூஞ்சிலேயே, அதை கடந்து வள்ளலாரும் துப்புறாரு நம்ம மூஞ்சில. எப்படி தெரியுமா துப்புறாரு? ஓவர் பில்டப் பண்ணாத, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்த இதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நான் வேற, இறைவன் வேறன்னு நீ பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நீ இன்னும் பக்குவத்துக்கு வரல. நானும் இறைவனும் ஒண்ணுன்னா இப்ப திமுரு வந்துடும், அகங்காரம் வந்துடும், ஆணவம் வந்துடும், எவனையும் மதிக்க மாட்டான். அப்ப என்னன்னா, நீ துவைதத்துல தொடங்கு, நான் வேற இறைவன் வேறன்னு பாரு. ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனே வந்து சொல்லுவாராம், நீ இதுக்கப்புறம் தனித்தனியா பார்க்காத ராஜா, நீயும் நானும் ஒன்றாகி விட்டோம் என்று இறைவனே வந்து சொல்லுவாராம். அது வரைக்கும் ரெண்டையும் வேற வேறையா தான் பார்க்கணும். இறைவன் வேற, நான் வேற. அப்படின்னா என்ன? அது பேரொளி, நான் வெறும் சிறு ஒளி. இந்த பேரொளியில் எல்லோரும் சென்று ஐக்கியமாவதற்காக என்னால் முடிந்த உதவிகளை இந்த உலகிற்கு நான் செய்து கொண்டு வருகிறேன். கண்ணில் பார்க்குறவங்களுக்கு நான் செய்கிறேன்னு செஞ்சிட்டிங்கன்னா வந்த வேலை முடிஞ்சுங்க. அந்த பேரொளியில் இந்த சிறு ஒளி போய் ஐக்கியமாயிரும். இந்த சிறு ஒளி எப்பயும் பேரொளி ஆகாது. இந்த சிறு ஒளி என்னாகும்? பேரொளியில் போய் ஐக்கியமாகிவிடும். இதுதான் ஜீவாத்மா, அது பரமாத்மா. பரமாத்மா என்பது பெரியது, ஜீவாத்மா என்பது சிறியது. பார்க்கிறதுக்கு தான், பட் எஃபெக்ட் சேம், பவர் சேம், எனர்ஜி சேம். ஒருவன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால், இந்த ஆற்றலை தனக்குள் முழுமையாக உணர்ந்து விட்டான் என்றால், நினைத்து பார்க்க முடியாத மிராக்கள்லாம் நடக்குங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் மத்தவன் பேசின கதையெல்லாம் வச்சு பேசல. காந்தி அதை சொன்னார், நேரு அதை சொன்னார், அகத்தியர் அதை சொன்னார், நீங்க பண்ணுங்கலாம் சொல்ல. ஐ எம் லிவிங் எக்ஸாம்பிள். நான் எங்கேயோ கேட்டு வந்தெல்லாம் பேசல. என் வாழ்க்கையில் நான் அனுபவமாக உணர்ந்ததை மட்டுமே நான் பேசுவேன். நான் அனுபவத்தில் உணராததை ஒருபோதும் பேச மாட்டேன். ஏன்னா உங்களோட நான் காம்ப்ளிகேட் மைண்டு, ஓவர் லாஜிக்கல் மைண்டு.
எனக்கு 100% தெரியும். இந்த மாதிரி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன மாதிரி உட்காந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், அப்போ அவர் பேச பேசவே நான் கணக்கு எடுத்துருவேன். என்னென்னா இங்கெல்லாம் அவர் பொய் பேசுகிறாரு, இங்கெல்லாம் உண்மை பேசுகிறாரு, இங்கெல்லாம் நியாயத்தை பேசுகிறாரு, இங்கே டிவைனை பேசுகிறாரு, இங்கே ப்ராடக்ட் சேல் பண்ணுறாரு, இங்கே அவரை முன்னிறுத்துறாருன்னு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்துருவேன். அப்போ நான் எவ்வளோ வாட்ச் பண்ணுவேன்? நீங்கள் வாட்ச் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு மேலே வாட்ச் பண்ணுவேன். யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா நூக்கன் கார்னர் நோட் பண்ணுவேன், எதுக்கு அந்த வார்த்தை வருது, எங்கேருந்து வருது, அவருடைய மனநிலை எப்படி செயல்படுது, அவருடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்னால இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுடைய நோக்கம் புரிஞ்சுக்க முடியும். இது ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மேலே எல்லா கால்குலேஷனையும் போட்டு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்ததனால்தான் மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, பைத்தியம் பிடிச்சிரும். நான் என்னை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்ந்தாலும் உன்னோடு தான், செத்தாலும் உன்னோடு தான், அவர் அவருடைய டீச்சிங்ஸையே ஃபாலோ பண்ணுங்கள். கடை சரியும் போனீங்கன்னா தப்பு சரிங்க, 10 இடத்துக்கு போகிறது தப்பு இல்லை, குழம்பாமல் இருக்கணும். குழம்பாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் 1,00,000 இடத்து கூட போங்க, பிரச்சனையே கிடையாது. குழம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆன்மீகம் என்பது குழம்பி குழம்பி தெளிய வைப்பது தான். நான் தான் இருக்கிறதுலே பெரிய லெவலில் குழப்பம், கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நீ 100 இடத்துல போய் மொத்தமாக குழம்புனீங்கன்னா என்ன ஆவீங்க? டைம் ஜாஸ்தி இல்லைன்றான், சீக்கிரம் செத்து போயிடுவோம், சீக்கிரம் நேரம் அதிகமாக இல்லை, சீக்கிரம் இறந்து விடுவோம். உங்க அப்பா, உங்க அம்மா, பொண்டாட்டி, புருஷன் யாரும் நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. செத்ததுக்கு அப்புறம் என்னடா ஹெல்ப் பண்ணணும் கேட்காதீங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய வேலை இருக்கு. த லைஃப் ஆஃப்டர் த லைஃப், The life after the death. அந்த வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எங்க கத்துட்டு இருக்கீங்க? நீங்க கிளாஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கே தெளிஞ்சு ஓடிடுங்க. தயவு செய்து ஒன்னே ஒண்ணுதான், புண்ணியம் ஜாஸ்தி பண்ணுங்க, பிற உயிரை தன் உயிர் போல கருதுங்க, இல்லாட்டினால தப்பிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் கலியுகம் அழியக்கூடிய காலம்லாம் வந்துருச்சு. எப்ப எங்க வெடிக்கும், எப்ப எது காணாம போகும், இந்தியாவில் இன்னும் பல இடங்கள் பாதிக்கப்படும், தமிழ்நாட்டில் சென்னை பெரிய லெவலில் பாதிக்கப்படும், பல மலைகள் குடைந்து எடுக்கப்பட்ட காரணத்தினால இந்தியாவில் அழிவுகள் ஏற்படும், உலகத்தில் பல நாடுகளில் இப்போ அழிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஜப்பானில் நிலநடுக்கம், சுனாமியே வந்துருச்சு தெரியுமா ஜப்பானில், இன்று சுனாமி. நல்ல வேலை பெரிய லெவல் சுனாமி இல்லை, கொஞ்ச நேரம் வந்து சில பேரை காலி பண்ணிட்டு உள்ளே போயிருச்சு. இது எப்போ மாறும்னு தெரில. ஃபஸ்ட்டு சுனாமி 6.something, செகண்ட் அந்த அந்த ஒரு நிலநடுக்கம் வந்தப்போ 7.1 ரிக்டர் அளவு. எத்தனை? தி பிக்கெஸ்ட். அங்கங்கே கலவரம் வெடிக்குது, பங்களாதேஷ் பிஎம் மாறிட்டாங்க தெரியுமா தெரியாதா, இந்தியாவில் வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க, புரட்சி வெடிச்சிருக்கு, மொத்த பேரும் அடித்து கொன்றோம் போயிருந்தோடனே ஃப்ளைட்டில் ஏறி முதல்ல லண்டனில் அனுமதி கேட்டாங்க, கொடுக்கல. யாருக்கு இந்த நிலைமை? அந்த நாட்டை இத்தனை வருடம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரதமருக்கு அந்த பிரச்சனை. அப்புறம் அமெரிக்கா போகிறன்றாங்க, மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா முன்னாடியே ஒரு டைம் இந்த மாதிரி வந்து அடைக்கலுக்கு வந்திருக்கு. இந்தியா ஒன்றும் புதிய நாடு ஒன்றும் கிடையாது, புதுசாக அடைக்கலம் கொடுக்குற யார் வந்தாலும் நம்ம வந்தவரை வாழ வைக்கும் நாடாச்சு. அப்புறம் அவங்க வந்தோடனே இப்போ அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் நிலமை. பெரிய பெரிய ஆளுங்க இன்னைக்கு நாட்டை விட்டு போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாடும் சூறையாடப்படுகிறது, வளங்கள் சூறையாடப்படுகிறது, பல பிரச்சனைகள் வரப்போகுது. நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வருமானு தெரியாது, ஹெல்த்தியாக வருமானு தெரியாது, நீங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குமான்னு தெரியாது. நான் எப்போ நம்புறதுன்னு கேட்காதீங்க. பூரா வேறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க, எப்போ இருந்தீங்க வீட்டுக்குள்ளே? என்றைக்காவது கனவு கண்டிருப்பீங்களா நடந்திருக்கும் இப்படி இப்படி நடக்கும்னு? உட்கார வச்சானா இல்லையா? எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க? லிட்ரலி அரவுண்ட் 1 இயர். உங்கள் வாழ்க்கையில் கனவு கண்டிருப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கனவு கண்டிருப்பீங்களா? நான் வீட்டில் தான் உட்காருவேன், ஒரு வருஷம் ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்லேயே உட்காருவேன், விமானம் ஓடாது, வண்டி ஓடாது, உன் வண்டி எடுக்க முடியாது, பெட்ரோல் பங்க் கிடையாது, மளிகை கடை கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. நடந்துதா இல்லையா? இதை பற்றி எதிர்பார்த்தீங்களா? எங்கள் அப்பா நம்மாழ்வார் எதிர்பார்த்தார், அன்னைக்கே எழுதிட்டார். எப்படிப்பட்ட மனுஷமானாலும் கொண்டுட்டாங்க, சீக்கிரம் கொண்டுட்டாங்கன்னா கொலை பண்ணல, வேறு மாதிரி கொண்டுட்டானுங்க. நம்மாழ்வார் ஐயா மிக தெளிவாக எழுதுகிறார், ஒரு நாள் விமானம் பறப்பது நின்றுவிடும், வாகனங்கள் செல்வது நின்றுவிடும், நீ ஆசைப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உற்பத்தியாவது நின்றுவிடும், அப்போது உனக்கு உதவுவதற்கு ஒருவர் கூட இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அந்த சூழ்நிலையின் போது உனது ஒருவேளை உணர்விற்கான அந்த விவசாயத்தை
செய்வதற்குண்டான அந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ யாரிடமும் கையேந்த மாட்டாய், உன்னை நீ பார்த்து கொள்ளலாம் எழுதுறார். எத்தனை பேத்துக்கு நெல்லை போட்டா அரிசியா வெளியெடுக்கிறது இங்க தெரியும்? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கருவேப்பிலைய கரெக்டா பிளான்டேஷன் பண்ணி கரெக்டா கருவேப்பிலை அவுட்கம் எடுக்கணும், எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலன்னா ஏன் தெரியல? ஏண்டா இதெல்லாம் வேற எதை தெரிஞ்சுப்பீங்க நீங்க? வேற என்ன பைலட் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? பைலட் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ளைட் ஓட்டுவீங்க, ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? பசிக்குமா பசிக்காதா? நின்றுச்சா நிற்கலையா? இப்போ நான் எதாவது நடக்காத பேசுகிறேண்ணா. எங்கள் இப்படிலாம் ஒரு நாள் மொத்த பேரும் நீ வீட்டுக்குள்ளே தான் போய் உட்கார போறீங்க, எல்லாமே மூடிடுவாங்க, அதனால் கவனமாக இருங்க. நான் நடக்காத பேசுனா நடந்துருச்சு. செக்ஸ்னா என்னன்றத ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் ஏன் சொல்லிக் கொடுக்கல? அது ஏங்க வயசுக்கு வரக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு பொண்ணு முத முதல்ல வயசுக்கு வரும்போது அழுகிறாளா, கதறாளா, பயப்படுறாளா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளா? பதில் சொல்லுங்க. ஏன் ரத்தம் வருது? என்ன வருது புரிய வைக்கணும்ல அந்த குழந்தைக்கு. ரத்தம்னா என்ன? இது கெட்ட ரத்தம், இந்த வயசானா இப்படி நடக்கும். யார் உங்க குழந்தைகிட்ட பேசுனீங்க? யார் பேசுறது? இதெல்லாம் நீங்க தான் பேசணும். நீங்க ஏன் பேசல இவ்வளவு நாள்? என் வயசுக்கு வரதுன்னு என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல வயசுக்கு வந்த வேற யாரையும் பார்த்ததே இல்லையா? அப்ப ஏன் பேசல? புரியல உங்களுக்கு? தெரியல, அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன் பேசணும்னு தெரியல. நீங்க பேசலன்னா வில்லங்கமானவனுங்க வேற ஏதாவது பேசி மனசை கெடுத்துருவானுங்க, பரவாயில்லையா? உங்க குழந்தைங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் பெருசா தெரியும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, புதுசா ஒரு மேட்டர் கேட்டாங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா தெரியும். அது குறிப்பிட்ட வயசுல ஹார்மோன் உடனே செக்ரேட் ஆகும், உடனே முத்தம்னு சொன்னா உடனே செக்ரேட் ஆகும், உடனே அந்த ஹார்னி ஃபீல் போயிடுவாங்க. இப்ப என்னன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்ன? இதை பத்தி பேசி 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 தகட்ட வச்சிடணும். அப்ப என்ன வேற எவனா பேசணும்னா கேஷுவலா இருக்கும் அவங்களுக்கு. நீ வாயே திறக்கல வீட்டுல. ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையும் ஒரு மனிதனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முதல்ல எமோஷனை கடந்து வரணுன்றாங்க. அது என்னங்க எமோஷனை கடந்து வருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு செக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, செக்ஸை பற்றின விஷுவல்லாம் ஓடும் உங்களுக்கு. அப்போ பாடியில் சில ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸிங்கோ ஹார்மோன் ரியாக்ஷனோ நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்றாங்க. அதை நடக்க விடாமல் தடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஞானி. முதல்ல நம்மளே ஞானி இல்லை, நம்ம குழந்தைங்க ஞானியா? அப்படியா? இப்போ வேற எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பேசுகிறான், வெதர் இட் மேபி எ பாய் ஆர்கள் ஹூ எவர் இட் மேபி. உங்கள் குழந்தைகள் மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பல குழந்தைங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே செத்து கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? பயம், ஃபியர். இது பேசக்கூடாதோ, இதை சொல்லிடக்கூடாதோ, செஞ்சிடக்கூடாதோ. நல்ல கடுப்புல கோபத்தில் சொன்னா ஒருத்தன் கேட்பானா? புரிய வைக்கிற மாதிரி தெளிவா சிரிச்சுக்கிட்டே அழகா அன்பா சொன்னா கேட்பானா? இப்ப இது ரெண்டாவது சினாரியோ நடக்கணும்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், முதல்ல நிதானம் வேணும். எங்க நிதானம் இருக்கு கத்தும் போது உங்களுக்கு? ஒரு கட்ட வரைக்கும் கத்துறீங்க, அப்புறம் அப்படியே கோபம், அப்புறம் கண்ட்ரோல் இருக்காது, அதுக்கப்புறம் துடிக்கும் உள்ளுக்குள்ள, அதுக்கப்புறம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க. இப்படிலாம் பண்ணலாமாங்க நீங்க? ஏங்க இப்படி இப்படி? இதுவா ஸ்டெபிலிட்டி? இதுவா எமோஷன்ஸ்? ஒருத்தனை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஸ்டெபுளாக செய்யணும். எவ்வளோ நேரம் செய்யணும்? விடிய விடிய செய்யணும். அசிங்க அசிங்கமெல்லாம் திட்டக்கூடாது. நியாயமான கேள்வி கேளுங்க, பதில் இருக்கா? இவனுங்களுக்குலாம் எதுக்கு அசிங்க அசிங்கமாக திட்டுறீங்க? நான் என்ன கேட்குறேன், நியாயமாக ரெண்டு கேள்வி கேளுங்க, அதுக்கே பதில் இருக்காது. மாட்டிப்பான் உங்களுக்கு நியாயமாக கேள்வி கேட்க தெரில. நான் எப்படா நியாயமாக கேள்வி கேட்குறது? முதல் நீங்கள் நியாயமாக வாழ்ந்தீங்கன்னா தான் நியாயம்னா என்னென்னு தெரியும். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ஞானம் எதுக்குன்னா, பிரச்சனையாக ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறதுக்கு தான் ஞானம். எங்க நல்லா நடந்து போயிட்டு இருந்தா கால் அடிபட்டு கால் திரும்பிக்கிச்சு, வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இதில் எப்படிங்க சரியாக பார்க்கறது? இது நாள் வரைக்கும் ஒரே இடத்துல சும்மா உட்கார இறைவன் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தலை. இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாரு, மெடிடேஷன் பண்ணு, இல்லை பாட்டு கேளு, இல்லை சும்மா சும்மா தூங்கு, இல்லை மூணு வேளை சாப்பிடு, சும்மா உட்காந்துருக்க வாய்ப்பு கிடச்சி. இதுதாங்க கெட்டதில் நல்லதை பார்க்கறது.
என்னங்க எனக்கு வர வேண்டிய வேலை அவர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரே, உன்னால் அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல, இறைவன் எப்பேற்பட்ட தர்மம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, உனக்கு வேற வேலை வரும், வெயிட் பண்ணி இறைவனை நம்ப. இதுதானே புரிதல், இதான பக்குவம், இதான பாசிட்டிவிட்டி. இதை எங்க போய் கத்துக்கணும்? சிம்பிளான புரிதல், எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும். இது வராது. ஏன் வராதுன்னா, இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை முழுதுமாக உங்களை தடுத்து நிப்பாட்டும். இதுக்குதான் சத்சங்கம். சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய சங்கம் என்பதனால் இதற்கு பெயர் என்ன? சத்சங்கம். மகாவிஷ்ணு இல்ல, எனக்கு ஒரு சத்தியம் நீங்க பண்ணி கொடுங்க. உலகத்துல இருந்து யாரு மலேசியாக்கு வந்து சத்சங்கம்னு பேமெண்ட் வாங்கினாலும் சரி, ஃப்ரீயா பண்ணாலும் சரி, யூ ஷுட் கிவ் யுவர் 100% பிரசன்ஸ் தர். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் ஏன் கிளப், அத்தனை கிளப் இருக்கு, பார் அத்தனை பார் இருக்கு, தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் இந்த உலகத்துல தெருவில் அத்தனை நடந்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இந்த செகண்ட் இறை சிந்தனையை, இறைவனை பற்றி, இறைவன் அவசியம், இறைவன் பேசணும் பேசுறதுக்கு இங்க எத்தனை சென்டர் இருக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப அதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தன் செலவு பண்ணி நேரத்தை போட்டு டிக்கெட் எடுத்து விசாவை போட்டு வந்து உட்காந்து பேசுறான்னா யார் நல்லதுக்கு பேசுறான்? நான் என்ன மட்டும் சொல்ல, என்ன மாதிரி யாரு வந்தாலும் சொல்றேன், அவனுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அவன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றான், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்களோட மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்க கணவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்களோட நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த நாடே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த நாடு முழுவதும் மழை பெய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், நீங்கள் அனைவரும் பிறவி இல்லாத பெருவாளுக்கு போகணும்னு நினைக்கிறான். இவனை விட உலகத்துல நல்லவன் அவன், வேற எங்க போய் உட்காந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? உங்களுக்காக வந்தவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல, உங்களுக்கு நல்லது பண்ண வந்தவனுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுக்க தெரியல, உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க தெரியல, நீங்க என்ன அவ்வளவு பெரிய நல்லவன்? ஏங்க என்ன வரவேற்றுட்டீங்கன்னா என்னைய சொல்ல, என்னைய விட்டுருங்க. சத்தியத்தை பற்றி யார் பேச வந்தாலும் அவனுக்கு முழு மரியாதையும் முழு உரிமையும் கொடுத்து அவனை தாங்கி வரவேற்று பேசுடான்னு சொல்லி அழகு பார்க்கணும். அது உங்கள் கடமை. ஏங்க அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டா அப்புறம் தூக்கி போட்டு மீதிங்க, அது வேற. இப்ப மரியாதை கொடுங்க. புரியுதா நான் சொல்றது? ஒரு லட்சம் பேர் சேர்ந்து அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் நல்லா தான் இருப்பான் நினைச்சீங்கன்னா, தப்பா பண்ற எண்ணம் இருக்கிறவங்க கூட நல்லவனா மாறிடுவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு லட்சம் பேரோட எண்ணம் அவன் நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எதுலையும் சிக்கிடக்கூடாது. இப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தனை மட்டும், நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டேன். இப்போ எது வேலை, இவன் நினைக்கிறது நடக்குமா? ஒரு லட்சம் பேர் சேர்ந்து நினைக்கிறது நடக்குமா? இப்படி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்க மற்றவனை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? சிம்பிளா வெளிப்படையான ஓபன் சீக்ரெட் சொல்லித்தரேன். எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எங்கேயோ போயிருவீங்க, எப்போ உங்களை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான்? உங்களால ஒருத்தன் சந்தோஷப்பட்டானா நன்றி சொல்வான், உங்களால ஒருத்தன் பெருந்தன்மையான ஃபீல் அடைஞ்சானா உங்க காலிலேயே உளுந்துருவான். அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்னா உங்களை கடவுளாவே பார்த்துருவான். ஆனா இந்த அகங்காரம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாய், குதிரை, பன்றி, கழுதை, மனிதன், 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு இல்லையா? இறைவன் படைத்த 84 லேக்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இன் திஸ் வேர்ல்ட், இன் திஸ் யூனிவர்ஸ். இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல எந்த உயிரினம், எந்த உயிரினமா வேணா இருக்கட்டும், அந்த உயிரினம், இப்போ உங்க பேர் கமல்னு வச்சுங்க, கமல் இன்னைக்கு ஒரு இது பண்ணிட்டு போயிட்டான், சே அவன் சூப்பர்ரா அப்படின்னு அந்த உயிர் மனம் குளிர்ந்தது என்றால் எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் இறைவனின் அருளை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படித்தான் சேர்க்கணும் அருள். அறிவை விரிவுசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அறிவை விரிவுசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அப்படின்னா என்ன? சின்ன சின்னதா பார்க்காதடா, சுயநலமா பார்க்காத, பியூட்டிஃபுல்லான உடம்பு, இதுக்குள்ள அழகான அறிவு இருக்கு, அழகான ஆன்மா இருக்கு, இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். யானை எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விலங்கு, கோயிலில் பிச்சை எடுக்க விட்டுட்டு இருக்கிறானு, ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு. ஏண்டா யானை எதுக்கு பயன்படுத்தணும், நீ எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற? இப்ப நான் என்ன கேட்கிறேன்? குருடன் கையில் தங்க கட்டி இறைவன் கொடுத்து விட்டான். யார் அந்த குருடன்? இங்க உட்கார்ந்துட்டு இருக்க உனி 300 பேரும் குருடன் தான். இது எப்போ தங்க கட்டின்னு உங்களுக்கு தெரியும்னா, இருள் விலகும் போது ஒளி வரும், ஒளி வரும்போது தங்கம் தெரிஞ்சிடும், தங்கத்தோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். இப்போ என் கையில் தங்கம் இல்லையேங்க, தங்கம்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை கிலோ வெயிட்டு?
இந்த 90 கிலோ இருப்பீங்களா? 50 60 ஆவரேஜாக ஒரு 70 வச்சுக்கலாமா? உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஒரு 65 கிலோ வச்சுக்குவோம். 65? நீங்கள் 65 கிலோ தங்கம், நீங்கள் தங்கம் கையில் இல்லையேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எத்தனை கிலோ தங்கம்? 65 kgs ஆஃப் கோல்டு, 65 kgs ஆஃப் டைமண்ட்ஸ், 65 kgs ஆஃப் பிளாட்டினம், 65 kgs ஆஃப் மெர்க்குரி, 65 kgs ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ளே இல்லாததே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து எப்படிங்க நான் அப்படி கக்குனா வாந்தி வரக்கூடாது? லிங்கம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்தால் வாந்தி தான் வரும். நீங்கள் லிங்கம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஊரை ஏமாத்தணும். இப்போ லிங்கம் எடுத்தால் எப்படியும் 100-200 பேர் கூடுவான். சரி, இப்போ அடுத்து அவனுக்கு நீ ஞானம்னா என்னென்னு சொல்லி கொடுப்பீங்களா? இப்போ ஞானம்னா என்னென்னு சொல்லி கொடுக்குறீங்க? அதெல்லாம் விட்டுருவான். அதை சொல்லுங்கள். அப்படிமா கேட்பானா மாட்டானா? இப்போ லிங்கம் எடுத்து காமிச்சிடலாமா? லிங்கம் எப்படி வரும்னு பார்த்துடலாமா? நான் இப்போ என்ன கேட்குறேன், முன்ன பின்ன லிங்கத்தை நீங்கள் பார்த்ததே இல்லையா? உங்கள் அறிவு இவ்வளோதான். ஏண்டா ஓ வாய்க்குள்ளேருந்து எச்சையிலேருந்து வரக்கூடிய லிங்கத்தை நான் ஏண்டா கையில் வாங்கணும்? கரெக்டு தானே? தேவைன்னா சிவபெருமான் கோயில் இருக்குது, அங்கே போய் லிங்கத்தை பார்க்க போகிறேன். இல்லை உள்ளுக்குள்ளே என்னோடய பீனியல் கிளாண்டே லிங்கத்தின் வடிவில் இருக்குது, அதை பார்க்க போகிறேன். உண்மையான லிங்கத்தை பார்க்குறது அதை பார்க்குறது தான். அதை விட்டுட்டு வெளியில் இருக்கிற லிங்கத்தை பூரா பார்த்துட்டுருக்கேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆற்றலில் உங்கள் கவனம் செல்லும் போது அர்ப்பணிப்பிலும் பணிவிலும் தன்னடக்கத்திலும் எப்படி உங்கள் மைண்டு லயமாகும்? பார்க்குறது பூரா மேஜிக் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. வாங்க பணிவாக இருங்க, தன்னடக்கமாக யாராக வருவீங்க, ஆனால் பிரச்சனையே அங்கே தான். இப்போ இதுக்கு வரல அப்படின்னா அது கிடைச்சாலும் நீங்கள் அழிஞ்சிருவீங்க. இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அது கிடைக்கலனாலும் ஆஹா ஓஹோன்னு வாழ்வீங்க. எப்படி வசதி? எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ, முட்டா பயலே, லூசு பயலே, கிறுக்கு பயலே, அது வேற எதுவும் இல்லை, அது நீ தான். அது யாரு? மிக சிறந்த சங்கீதத்தை நான் கேட்க வேண்டுமா? அந்த சங்கீதம் வெளியே இருந்து வரவில்லை முட்டா பயல, அது உனக்குள்ள இருந்தா வெளியே வருது. எங்க எங்கேயோ இருந்து ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, அது எப்படிங்க எனக்குள்ள இருந்து வருது? மனம்ன்ற ஒண்ணு வேலை செய்யலன்னா அந்த சங்கீதத்தை கேட்க முடியுமா? அப்ப சங்கீதம் அங்கிருந்து வருதா இங்கிருந்து வருதா? இதை சொன்னா நம்மளை கிறுக்கு பயன்றாங்க. நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து 1000 கோடி சொத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த பணம் அல்ல, அது அத்தனை ரிங்கெட்ஸ் அல்ல, அது நீங்க தான். அப்படின்னா என்ன? நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா 100 மில்லியன் வந்துடும். இப்ப பிரச்சனை வந்த ஐடியா வந்தாலும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயம் வருது, தைரியம் இல்லை, ஆள் சப்போர்ட் இல்லை, மேன் பவர் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதனால ஐடியா வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியரா போகுது. இவ்வளவு நாள் திறமையில இருந்தீங்க, எல்லாமே நடந்துருச்சா? அப்ப ஏன் திறமை இருக்கிற எல்லாராலையும் ஜெயிக்க முடியல? வெறும் திறமை மட்டும் போதாது, இறைவன் அப்ரூவ் பண்ணணும். ஓகே, யூ ஆர் அப்ரூவ் டு டூ திஸ், ஓகே பண்ணு. விளையாட்டெல்லாம் இல்லை, சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஓகே சொல்லாமல் உங்களால் ஒரு புல்ல கூட பிடுங்க முடியாது இங்கிருந்து. அவர் எப்பங்க ஓகே சொல்லுவார்? அவருக்கு பிடிக்கணும் முதல்ல. ஓகே தேரும் போல ஏதோ நல்லா ஏதோ பண்ணுது, ஏதோ கொஞ்சமாவது முயற்சி பண்ணுது, சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ உணர்ச்சி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணுது, நல்லபடியாக மாற முயற்சி பண்ணுதுன்னு அது அவர் ஏதாவது நம்பினார்னா அவரை நம்ப வைக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணம். நீங்கள் என்னவே நம்ப வைக்க முடியாது, அவர் எப்படி நம்ப வைப்பீங்க? நீங்கள் அவர் நம்பினார்னா வாழ்க்கை உண்டு, நம்பலைன்னா வாழ்க்கை இல்லை. அவர் எப்போ நம்புவார்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃபைனலாக அதை சொல்லிட்டு முடிச்சார், ஏதாவது சீக்ரெட், தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தான் தனக்கு, தான் குடும்பம், தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒருத்தன் யோசிக்க கூடாதான். இதை தாண்டி ஒருத்தன், சம்மந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு கூட இவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், இவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், இவனை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், அந்த தன்மை எவனுக்கு வருகிறதோ. முதல்ல ஓவர் மீட்டர்ல தான் போவீங்க, இருக்கிறத பூரா கொடுப்பீங்க, ஜீரோ ஆயிருவீங்க, பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும். அப்புறம் ஓவர் மீட்டர் ஒரு மீட்டருக்கு வந்து அப்புறம் கரெக்டாக கண்ட்ரோல் மீட்டருக்கு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு, ஓ இப்படி கொடுத்தா இப்படி வருது, இப்படி கொடுத்தா இப்படி வருது, இப்போ இப்படி கொடுப்போம், அப்படி கொடுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே டிசைன் டிசைனாக கொடுக்க ஆரம்பிச்சிடும், எப்படிலாம் கொடுக்கலாம்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து ஒன்று பண்ண போகிறேன், சொன்னேன்னா இது வரைக்கும் யாருக்கு சொல்ல, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஒரு 100 அநாத குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இந்தியாவில் முக்கியமான டெஸ்டினேஷனுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் ஒரு ட்ரிப் ஒன்று கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து கேட்டான், நீங்கள் மட்டும் ஃப்ளைட்டில் போகிறீங்களேண்ணா, நாங்கள்லாம் எப்போனா போவோன்னு கேட்டால் ரொம்ப பாதிச்சிருச்சு எனக்கு, செருப்பு கழட்டி பட்டு 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 நடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் அடுத்த இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் சிந்தனை வருது.
குறைஞ்சது இப்போ என்னால் கெஸ் பண்ண முடியும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 25 பேரோட அக்கௌண்ட்டில் மினிமம் மினிமம் மில்லியனுக்கு மேலே கேஷ் இருக்குது. இது எப்படா நீ பார்த்த? அதெல்லாம் கேட்காதீங்க, இருக்குது. இன்னும் பேர் சொல்லி வேற சொல்லணுமா இல்லைன்னு சொல்லுவீங்களா? பேர் சொல்லி எழுப்பட்டுமா? வாய் வார்த்தை வராது. இருக்குது, தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மில்லியனை இவ்வளோ நாள் வச்சு என்ன பண்ணிட்டீங்க? இதனால் உங்களுக்கு எவ்வளோ அருள் சேர்ந்துச்சு? இவ்வளோ நாள் சும்மா இருந்ததுனால பாவம் தான் சேர்ந்துச்சு. ஏன்னா இயற்கையோட சொத்தை ஆட்டையை போட்டு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்க. கல், மண், வைரம், தங்கம், இதெல்லாம் மினரல்ஸு. பணம்ன்றது பேப்பரு, பிளாஸ்டிக்ன்றது கழிவு, எல்லாம் இயற்கை. எவனுக்கும் போகக்கூடாதுன்னு மொத்தத்தை பிடிங்கி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இது பாவமா புண்ணியமா? எப்படி சார் பாவமாங்க? நான் உழைச்சன் தானே சார், மூச்சு வாங்குது. நீ அவ்வளோ பெரிய உழைப்பாளியா? டெய்லியும் 13 மணி நேரம் பஸ் ஓட்டிட்டு முன்னாடி போறானுங்க, பஸ் ஓட்டிட்டு வராங்க. அதுக்கு மேல பெரிய கஷ்டமான வேலை எதுவும் செய்யறீங்களா நீங்க? 13 மணி நேரம் பஸ் ஓட்டுறீங்களா? ஹாட்டான டிப்பர் லாரி ஏதாவது ஓட்டுறீங்களா? ஒரு வாரமா டிப்பர் லாரி ஏதாவது ஓட்டுறீங்களா? பெட்டெக்ஸ்ல இருந்து ரத்தம் வந்துடும் ஒரு வாரம்லாம் ஓட்டினீங்கன்னா, அந்த ஹீட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா. ஐவ் சீன் மெனி பீப்புள் இன் திஸ் லைஃப், எஸ்பெஷலி இன் மலேசியா அண்ட் இந்தியா, மெனி லாரி டிரைவர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் சோ மச். தே குடன்ட் ஹாவ் ப்ராப்பர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் தேர் பார்ட்னர். They are affecting internally and externally. Their whole mind got distracted. Their whole desire got demolished because of this body condition. Avanoda kashtapattu nee sambarichingla itana 1000 kodi, itana 100 kodi, itana million avanoda kashtapattu sambarichingla? Appa iravanoda karuniya paarenga, avana potu saavadikira ungala smarta sambarikki uttan. Ippa idhukku kind ah irukanuma thimurthanam ah irukanuma? Kind ah irukanumna enna pananum? சம்பாரிச்சதில் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிவிட்டு. இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது, எனக்கு எவ்வளோ சேர்த்தாலும் பத்த மாட்டேங்குதுங்கன்னு மைண்டு சொல்லும். அப்படிலாம் இல்லை, அளவாக வச்சுட்டு மீதியெல்லாம் பிற உயிர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, கொடுக்கக்கூடிய தன்மை, கொடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்தே நீ அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. இது ரெண்டையும் வைத்து நீ வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ செத்ததுக்கு அப்புறம் பேயாயிருவன் எழுதுவார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தான், ஊதியம் இல்லை உயிருக்குன்னா என்னன்னா ஆன்மாக்குண்டான சம்பளம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீன் பண்றாரு? செத்து போனா ஆவியா திரிவை இறைவன் கிட்ட போக மாட்டேங்கிறார். இதுக்கு மாதிரி உங்களுக்கு என்னத்தை தான் சொல்ற? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீ கொடுக்கறது தான் பேலன்ஸ். மெடிடேஷன் கூட பண்ண மாட்டீங்க, புரிஞ்சுங்க. மொத்த சீக்ரெட் தான தர்மத்துல தான் இருக்கு. தொடர்ச்சியாக தான தர்மம் எவன் ஒருவன் செய்து கொண்டே வருகிறானோ அவன் வாசி யோகம் செய்ய தேவையில்லை, வாசியை நிறுத்த தேவையில்லை, வாசியை நிகழ்த்த தேவையில்லை, வாசியை பிடிக்க தேவையில்லை. இறைவன், நீ எந்த இறைவனை விரும்புறீங்களோ அந்த இறைவன் அந்த ரூபத்தில் அவரே இறங்கி வந்து வாசியை நடத்தி கொடுப்பார். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லணும்? நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீ கருணையா இரு, உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பண்றேங்கிறார். அப்படித்தான் பண்ணார் எனக்கு எல்லாமே. இப்போ கேதார்நாத் பத்ரிநாத்தில் ஒரு பெரிய வரம் ஒன்று கொடுத்தாரு. கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருக்குமே தெரியாது, இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாக்கிங்காக இருக்குது, இது என்னடா நம்ம இதை கதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா என்ன நம்ம லைஃப்பில் தான் நடக்குது அதெல்லாம்? இல்லை நம்ம புத்தகத்தில் தான் படித்தோம், பிரகலாதன் கதையை கேள்விப்பட்டுரும், என்னடா நம்ம லைஃப்பில் நடக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குது, என்னாலையும் நம்ப முடியல. சில நேரத்தில் நம்ம கண்ணே நம்மளை பொய் சொல்லுது, உண்மையாக தான் நடக்குது, அதை ஏற்றுக்க மாட்டேங்குது மைண்டு. நம்ம ஒரு சாதாரண ஒரு கேவலமான பிறவி, நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது, நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது? பார்த்ததனால் தான் சொல்கிறேன், இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் கிளாஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு ரூபாய் எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு செலவு பண்ணலனாலும் பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிருங்க, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. மறுபடியும் பிறந்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ இவ்வளோ பொறுமையாலாம் யார் நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் தயார் நிலையில் இல்லை. முதல்ல அவங்க கேரக்டர் பார்ப்பாங்க, அவங்க மான மரியாதை பார்ப்பாங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் தான் சொல்லிட்டேன்ல, சாக துணிந்து விட்டேன். நாளைக்கே மலேசியன் போலீஸ் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாலும் ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி திருத்திடுவேன். சத்தியமாக நடக்கும், ஜெயிலரை திருத்திடுவேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் திருத்திடுவேன், எல்லாத்தையும் 100% நடக்கும். மொத்த ஜெயிலையும் திருத்த முடியலனாலும் என் பின்னாடி ஒரு 100 பேரையாவது திருத்தி உட்கார வைப்பேன். முடியுமா முடியாதா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிலைக்கு வரணுங்க. ஒருத்தன்லாம் பத்தாதுங்க, கஷ்டமாக இருக்குங்க, போராடுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எத்தனை நாடு தான் ஒருத்தனையே சுற்றுறது? கொஞ்சம் என்னோடய கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. நீங்கள் ஒரு பக்கம் ரஷ்யா போங்க, நான் அமெரிக்கா போகிறேன், நீங்கள் கனடா போங்க, நீங்கள் மொரிஷியஸ் போங்க, நீங்கள் சீஷல்ஸ் போங்க, நீங்கள் ஆஃப்ரிக்கா போங்க, இத்தனை பேர் போய் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கூட சொல்ல வேணாம், உண்மையை தெரிஞ்சுக்கன்னு பேசுங்க, வாய்க்கிலேயே பேசுங்க. இப்போ உங்களுக்கு யார் வேணாங்கிறாங்க? யாத்திரை போங்க, ஜாலியாக ஊர் சுற்றுங்க, நாலேஜ் வரும், பவர் வரும், விஸ்டம் வரும், தைரியம் வரும். ஏன் டிராவல் பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏர்போர்ட்டுக்கு ரெகுலராக போகிறவன் ஏர்போர்ட்டை எப்படி பார்ப்பான்?
கேஷுவலாக போவான், டக்குன்னு போவான், செக்இன் பண்ணுவான், அதை பண்ணுவான், பேக்கேஜ் டேகை ஒட்டுவான், தூக்கி செக்இன் பேக்கில் போட்டு செக்யூரிட்டி செக்கை கிளியர் பண்ணிட்டு டொமஸ்டிக்காக இருந்தால் அப்படியே ஃப்ளைட் ஏறுவான் கேட் நம்பரில் போய், அப்படி இல்லாட்டினா இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு கேட் ஏறி ஃப்ளைட் பண்ணி போக போகிறான், ஃப்ளைட் பண்ணி போக போகிறான். அமே ரைட் ஆடுறான், புதுசாக போகிறவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவனுடைய வேகம் இருக்குமா கம்மியாக இருக்குமா? டெட் ஸ்லோவாக போவான், பதறிக்கிட்டே போவான். முதல்ல ஏர்போர்ட்டை பார்த்தாலே பயந்துருவான், என்னடா இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு, எதுக்குள்ளே போய் எதுக்குள்ள? அப்புறம் உள்ளே போவான், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி நடந்து வருவாங்க. ஒருத்தர் இப்படி நடந்து வருவா, ஒருத்தர் ட்ராலி நடந்துட்டு நடந்து வருவா, ஒருத்தங்க சாரி கட்டிட்டு வருவாங்க. இதை பார்த்தா இன்னும் பாதி டர் ஆயிடுவான், இது ஏதோ வேறு உலகத்துக்கு ஏதோ வந்துட்டோம் போல நம்ம அப்படின்னு. இப்போ ஏன் இவங்க இவ்வளோ அழகாக இருக்கேன், ஓடுமா ஓடாதா மைண்டில்? இப்போ இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஏன் ஏர்போர்ட்டுக்கு வராங்க? இமிகிரேஷன் ஆஃபீஸர் மென்டல் ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க திக்கு திக்குன்ட்டே இருக்கும். இதில் எங்கே நீங்கள் லைஃப் லெசன் லேர்ன் பண்ண போகிறீங்க? இந்த ஃபியர் இருக்கும்போது அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. நீ அப்சர்வ் பண்ணலன்னா எப்படி செக்இன் பண்ணுறதுன்றதுக்குண்டான ஃபாஸ்டஸ்ட் டெக்னிக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்ற. நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா என்னன்ற, நாட் ஓன்லி ஏர்போர்ட். ஏன் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பயம் வாழ்க்கையிலனா? யூ டென்ட் ட்ராவல் மச் இன் யுவர் லைஃப் டைம். எப்பயுமே கூட ஒரு ஆள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவர் பார்த்துப்பார். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு பிரச்சனை நானே பார்த்துப்போன்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் ஞானத்துக்கு போகவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. சாபம்லாம் உள்ளதுதான் உண்மை. பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்க கான்சியஸ் கட் ஆயிரும். கான்சியஸ் கட் ஆயிருச்சுன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்தனை செய்யக்கூடிய தன்மையை இழந்துருவீங்க. உங்களை நீங்க எப்படி இந்த உலகத்துக்கு காமிச்சுக்க போறீங்க, அதான் கேள்வி. எப்படி காமிச்சுக்க போறீங்க? கெத்தாவும் காட்டக்கூடாது, பணியாவும் காட்டக்கூடாது, தன்னடக்கமாகவும் காட்டக்கூடாது, இயல்பா காட்டணுங்க. புரிஞ்சுக்க, இனிமேல் உங்களை எப்படி காட்டிக்கணும்? கேஷுவலா இருங்க. எப்ப நீங்க பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுறதை குறைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஞானம் வரும். இல்லாட்டா எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி பயம் வந்துடும், நேர்த்தி இருக்காது, 100% ஃபோக்கஸ் இருக்காது. இதனால தான் ட்ராவல் பண்ணுங்கன்றேன். ட்ராவல் பண்ண பண்ண புது புது ஆளுங்களோட பேசுவீங்க, பழகுவீங்க, டைம் கிடைக்கும், அவன் நாலேஜை ஷேர் பண்ணுவான். சோத்துக்கு வழி இல்லாமல் ரெண்டு நாள் படுத்திருப்பீங்க, அப்போ தான் தெரியும் ரெண்டு நாள் சோறு இல்லாமல் படுத்தா உயிர் போகாது போலன்ற தைரியமே அப்போ தான் வரும். தண்ணி இல்லாமல் நாலு நாள் படுத்திருப்பீங்க, ஓ தண்ணி குடிக்கலனாலும் உயிரோடு இருக்கலான்ற தைரியம் அப்போ தான் வரும். படுக்கிற கடலாம் சுற்றிட்டு இருப்பீங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக ஒரு ஓரத்தில் கூட படுத்து நம்ம தூங்கிக்கலாம், இப்படி நல்லவங்க இருக்காங்க போலன்னு தெரிய வரும். இந்த யாத்திரை மேற்கொள்ளும் போது இந்த யாத்திரை உங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்து விடும், ஞானத்தை கொடுத்து விடும், சக்தியையும் கொடுத்து விடும். அது எப்படா சக்தியை கொடுக்கும் சொல்லிடலாமா? பெருசெல்லாம் பார்த்து பிரம்மாண்டம் குறைஞ்சோன்னே எந்த பெருசுமே பெருசாக தெரியாது. அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போவீங்க. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போனீங்கன்னா 100% ஃபோக்கஸ் உங்களால் எல்லாத்துலேயும் பண்ண முடியும். 100% ஃபோக்கஸோட எந்த வேலையை பண்ணிங்கனாலும் இறைவன் தான் அந்த வேலையை செய்வார், நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படின்னா என்ன? தேர் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேர் ஆர் நோ ஹிண்ட்ரன்ஸ், தட் இஸ் த ரீசன் யுவர் மைண்ட் இஸ் ட்ராவலிங் வெரி ஃப்ரீலி டு ரீச் த டெஸ்டினேஷன், விச் மீன்ஸ் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்டு மேனிஃபெஸ்டேஷன். ஒன்று அடையணும்னா முதல்ல மைண்டு போகக்கூடிய பாதையை ஃப்ரீ பண்ணணும், அப்போ தான் சீக்கிரம் போகும், சீக்கிரம் வரும். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த அற்புதமான சத்சங்கத்தில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் இந்த நொடி முதல், இந்த சத்சங்கம் முதல் எத்தனை கர்மவினைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் அழிக்கப்பெற்று நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி அன்பு அதிகரித்து அகந்தை குறைந்து அருட்பெரும் ஜோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற்று எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பெற்று ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் அனைவரின் அருளினாலும் அருட்சக்திகள் அருளினாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய பெருந்தயவினாலும் நீங்கள் அனைவரும் இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம்.
ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.